நடக்கும் இந்த வருஷம் நல்ல பலனை தரும் எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியாகும் அதாவது ஆறுடம் பார்க்கும் ஐயாவோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது ஐயாவோட பேர் சொல்ல சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள பிறக்க போறான் குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க நடுக்க நடக்காதீங்க ஒரு இடத்துல அமைதியா இருங்க டெலிவரி ஆனதும் சொல்லி அனுப்புறேன் இது வரைக்கும் பிறந்த 11 தாயா பேபி பிறக்க போற 12 என்னுடைய ப்ராப்பர்ட்டி 12வது ஆம்பளை புள்ளையா பிறந்து சொத்தெல்லாம் என் கைக்கு வர மாதிரி பண்ணுமா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது 10/11 அத்தோட இது ஒண்ணுன்னு கணக்கில் சேராம தங்க கட்டி போல ஆம்பளை புள்ள பிறக்க போறா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா பா முருகா முருகா பிறந்து பிறந்துருச்சு 12 பிறந்து பிறந்துருச்சு இன்னும் அழுகி வச்சது ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல இன்னும் பத்து பிறந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல இருக்கு நாமளே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் போல இருக்கே கொண்டாட்டி மாத்தியாவது முயற்சி பண்ணா தான் வேலையாங்க அட இந்த இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்குதே கேப்டன் நீங்க தான 12 குழந்தைக்கு அப்பாவா இருக்குது அட அதுக்குள்ள மேட்டர் போலீஸ் வரைக்கும் போச்சா பேட்டி எடுக்கிற பத்திரிக்கை வந்திருக்காங்களா ஒரு நிமிஷம் இருங்க மூஞ்சி துடைச்சிடுறேன் அரஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு என்ன விளையாடுறியா நீ பண்ணிருக்க தப்புக்கு உன்னை எக்மோ கோர்ட்டு கூட்டிட்டு போய் இழுத்தடிக்க கூடாதியா துபாய் மாதிரி உடனே தண்டனை கொடுக்கணும் உடனடியா தண்டனையா அப்படின்னா திருடனா கையை வெட்டிடுவாங்க பொண்ணுங்களை பார்த்து கண்ணு அடிச்சு கண்ணு நோண்டிடுவாங்க சரி உடனடியா தண்டனை கொடுக்கணும் நான் என்ன தப்பு பண்ண நீ தான் 12 புள்ள பெத்திருக்கிய மா எதுக்கு சும்மா விளையாடுறீங்க என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் தெரியாம பேசிட்டீங்க நீங்க 12 குழந்தை பெத்தது தப்புனா அப்படி குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு தூண்ண பாருங்க எங்க அப்பா அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க இதுக்கு உங்க அப்பனுக்கு என்ன சம்பந்தம் என்னமா நீங்க எப்பவுமே ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு தான் போடணும் இப்போ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான சொத்துக்களையும் நான் அனுபவிக்க முடியாம எனக்கு பிறக்க போற ஆம்பளை குழந்தை தான் அனுபவிக்க முடியும் உயிரிழந்தா பாருங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க கனமா படையில இருக்கான் அங்க என்ன பண்றாரு இல்ல எங்க அப்பா அங்கதான் புதைச்சிருக்கேன் வேணா எலும்பு கொண்டு வந்து லாக்அப் வைங்க அந்த கிழவை ஏதோ உயிர் எழுதி வச்சுட்டாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு வத வதன் பிள்ளைங்களை பெத்துக்குவியா நீ என்ன வார்டு கவுன்சிலர் ஆக போறீங்க இல்ல அப்படியே ஆக முடியாதுமா மத்த கட்சிக்கு கல் ஓட்டு போட்டு வரல வாய முடியா பொண்ணுங்களை என்ன கிழக்கிற நினைச்சியா இல்ல புள்ள பெத்துக்கிற மிஷின் நினைச்சியா அம்மா நீ ஏதோ ஆம்பளை மாலுக்கிற பர்சனல் வஞ்சன்ஸ்ல பேசிட்டீங்கன்னு நினைக்க உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் தயாராருங்களா இல்லீங்க நான் உன்னை முன்னாடி ரேப் பண்ணலையே அவருடைய பரிபூர்ண சம்பவத்தின் பேர தான் இன்னும் சில குழந்தைங்க அவருடைய தொல்லை தாங்க முடியாம நான் பெற்றிருக்கேன் வேணா அவளை அரெஸ்ட் பண்ணுங்க இல்லைனா உபயோகிக்கிறவனை ஒவ்வொருத்தரம் பண்றீங்கன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன் எனக்கு லா தெரியும் சரி சரி கடைசியா நான் உன வார்ன் பண்றேன் நீ போலாம் ஒரு நிமிஷம் அம்மா அது கான்ஸ்டபிள் மேடம் இத ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துருங்க ஓகே என்ன திடீர்னு கான்ஸ்டபிள் கட் பண்ணி அனுப்புறீங்க பர்சனலா கொஞ்சம் பேசணும் பிராக்டிக்கலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னமா நீங்களும் 12 குழந்தை பெத்துக்க போறீங்களா அது இல்லங்க 1-2 பெத்துக்கிட்டே நாங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்
எந்த தைரியத்துல நீங்க 12 பிள்ளைகளை பெத்துக்கிட்டீங்க? அதுக்கு நான் ஏமா கவலை பண்ணோம்? வெக்கிறது மட்டும் தானா? வளத்து ஆளாகிறது தான் என் தம்பி பாண்டிட்டு இருக்கானே. பாண்டியனா? யா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாய். குழந்தைக்கு சோறு விடுறேன் வந்து காட்டுறீங்க கைய. போமா. பையன் வயலும் வாழ்வோம். வயலும் வாழ்வோமா? அப்படின்னா? ஒரு வயசு பொண்ணு மனச புரிஞ்சுக்க முடியாத களிமண் மாதிரி இருக்க ஆம்பளைங்களுக்கு நாங்க வச்சிருக்க பேரு. நானும் டெய்லி உன்னை பார்த்து சொல்லு விட்டுட்டு இருக்கேன். அது புரியாம அங்க நிக்காத இங்க நிக்காத கைய கமிக்காதன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா? அட்லீஸ்ட் ஒன்னு பாதியாவது நீ இருக்க வேணாமையா? அவர் மாதிரியே குடும்பம் குழந்தைங்கன்னு உனக்கு வேணாமையா? ரொம்ப வில்லங்கமான பார்ட்டியா இருக்கிற எங்க அண்ணன் குடும்பம் தான் என் குடும்பம், எங்க அண்ணன் குழந்தைங்க தான் என் குழந்தைங்க, எங்க அண்ணன் பொண்டாட்டி தான் எனக்கு அண்ணி. ஒரு தடவையாவது என்ன உத்து பார்த்து பேசையா? அதே ரெண்டு எழுத்து தான் வாடின்னு கூப்பிடேன். ரெண்டு எழுத்துல கெட்ட வார்த்தை கொடுக்குது போடி. கருப்பால் அடிப்பேன். நில்ல வாங்க. ஏய் என்னடா பேசாம இருக்கறேன்? இந்த பொண்ணு என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுனே. உன்னை பத்தி தெரியாத ராஜா, நீ தங்க மாச்சே. இப்ப எங்க அண்ணன் கிட்ட காட்டு. இல்ல போ, நான் அவளை பாத்துக்கறேன். அடியே தம்பிக்கு ஹெல்மெட் மாட்டி விடு. சுத்தி இருக்கிறவங்களும் சைட் அடிக்கிறாளுங்க. ஏமா இப்ப உனக்கு ஊர் ஊரா மாப்பிள்ள தேடுறான், ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால நீயே பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் மாப்பிள்ள தேடுறியா? தப்பா நினைக்காதீங்க அங்கு. என்ன அங்கு, என்னை பார்த்து அவ்வளவு வயசானவா தெரியுதா? சார் கூப்பிட கூடாதா? தப்பா நினைக்காதீங்க சார், குழந்தை அழகா பிறக்கணும்னா என்ன வழின்னு உங்க தம்பி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது பிரம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமாச்சே. என் தம்பி கட்ட பிரம்மச்சாரி, அவங்க கிட்ட இது பத்தி பேசிட்டுக்க. இத பார், இன்னொரு தடவை உன்னை மொட்டை மாடி பக்கம் பார்த்தேன், மூஞ்சி லேஸ்ட் அடிச்சிருவேன். யோ சும்மா நிறுத்தியா? ஏன் வீட்டு மட்டும் மாதிரி இல்ல, நான் நிக்கிறதுக்கு நீ என்ன நாட்டாம? ஆசிட் ஊத்து வரேன். ஆசிட் ஏற்கனவே ஓ மூஞ்சி ஆசிட் ஊத்துன மாதிரி தான் இருக்கு. ஆளப்பாரு அம்மா, ஒரு ரேஞ்ச் தெரியாம வாயை கொடுத்து மாட்டிட்டேன். இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட சில்மை சிம்மன்ற ஆம்பளை பிடிக்கிறதுக்கு, உமன் போலீஸ் மப்டியில் விடுற மாதிரி மொட்டை மாடியில ஆம்பளை கிட்ட சில்மை சிம்மன்ற ஒண்ணு மாதிரி பொம்பளை பிடிக்கிறதுக்கு, மப்டியில ஹெலிகாப்டர்ல ஆம்பளை போலீஸ் விடணும். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வேஸ்ட், உருப்பட மாட்டீங்க. கேளுங்க சாமி, எனக்கு இல்ல தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல, தாராட்டு பாடி பழக்கம் இல்ல, என்ன தாராட்ட சொல்லுது ஆறு புள்ள. குட்டி பொண்ணு ஒரு சுட்டி பொண்ணு, என் கண் மூடி ஆடுது கண்ணமூச்சி ஆட்டம், கட்டில் மேலே பொண்ணு மண் போடுதே, இது வம்பாகி போனாலும் சந்தோஷ தோட்டம். தாலை கட்டி ஒரு தீ எனக்கு இல்ல, தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல. அதிகால நேரத்தில் பழிவாங்க வந்தாயோ, ரேஷனில் சண்டை போடும் நாட்டில் ஆவின் பால் போதாமல் சுடுகஞ்சு வச்சாலும் குடிச்சாய ஏழு எட்டு பாட்டு, வீடு இப்ப ஸ்கூலாச்சு பிடிஞ்சாலே கூச்சல் தான், பால் முளைச்ச பிள்ளைகளால் வந்தாச்சு காய்ச்சல் தான், மறக்க வச்சவன் யாரோ தண்ணிய ஊத்திரன் தினம் தினம் நான். தாலி கட்டி ஒரு தீ எனக்கு இல்ல, தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்ல, தாராட்டு பாடி பழக்கம் இல்ல, என்ன தாராட்ட சொல்லுது ஆறுக்குள்ள. Thank you.
அரசாங்க சட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே வெட்டி கூச்சலாச்சு. அல்லாவை தந்தாலும் மல்லிப்பூ வச்சாலும் ராத்திரி கிசு கிசு பேச்சு. எப்போதும் கற்பம் தான் இங்கே ஓர் பெண்ணுக்கு பேருக்கு அப்பந்தான் விளையாடும் கண்ணுக்கு. ஆயா வேலை பார்க்க ஆம்பளானேன் இங்கே நான் தாலை கட்டி ஒருத்தி எனக்கு இல்லை. தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்லை. தாராட்டு பாடி பழக்கம் இல்லை. என்ன ராராட்ட சொல்லுது ஆறு புள்ள குட்டி பொண்ணு ஒரு சுட்டி பொண்ணு. என் கண்மூடி ஆடுது கண்ணமூச்சி ஆட்டம் கட்டிய மேலே ஒண்ணு மண் போடுதே. இது வம்பாகி போனாலும் சந்தோஷ தோட்டம் தாலி கட்டி ஒருத்தி எனக்கு இல்லை. தொட்டில் கட்டும் குழந்தைக்கு கணக்கு இல்லை. வெளிய தலை காட்ட முடியல. யாரும் என்ன பேர் சொல்லி மகளோன்னு கூப்பிடுறதில்ல. டொல்பி பஸ் கூப்பிடுற மாதிரி பன்னெண்டா நம்பர் வரா பன்னெண்டா நம்பர் வரான்னு கிண்டல் பண்றாங்க. பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் சூடு சொரணை இவ்வளவு பண்ற காரியம். நாம இதுக்கு அனாவசியம் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ என்ன கூட கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு வர வதன்னு குழந்தைகளை பெற்றுட்டேன் சொல்லி போலீஸ் அரெஸ்ட் போச்சு. நான் என்ன சூசைட் பண்றேன்? இந்த பாரு நம்மளுக்கு தேவை சொத்து. அதுக்காக ஒரே ஒரு ஆம்பளை குழந்தை நீ. ஐயோ என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. அந்த வேதனை வேணாம் சொத்து வேணாம், வேணும்னா நீங்களே பெத்துக்குங்க. ஐடியா நல்லா தான் இருக்கு. நானே பெத்துட்டு இருந்தா உனக்காக தண்ட செலவாக மிச்சமாகும். ஆனா முடியாதே. இது பாரு பன்னெண்டு பெண் குழந்தைய பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சொத்து வேணும்ல, அதுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும். அப்படி உயிரிழந்து வச்சு போயிருக்கா பரதேசி நாயே முட்டா பையன் ஸ்டூபிட். யாரும் இப்படி திட்டுறீங்க வக்கீலையா? ஐயா அவன் ஒண்ணுவேன் சொன்னதுதான் எழுதுவேன். உயிர் எழுது சொன்னது யாரு? எங்க அப்பன்ல நான் சிடியட் பிளடி பெக்கர். ஐயோ என்ன அதுக்காக நீங்க சிரிச்சுட்டு ஆம்பளை பிள்ளை கேன்சல் பண்ண நினைக்காத. அழுது அழுது பார்த்தாலும் நீ தான் பேக்கணும். பெரியப்பா 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 அப்பா எங்க? எனக்கு பசிக்குது. அட எங்காவது பாத்ரூம்ல இருப்ப போய் கதவை தட்டமா, தூங்கிர போறேன். சரி பெரியப்பா. எப்படி கூப்பிடுற பாத்தீங்களா? பாத்தனே இது நம்ம எட்ட நம்பர் தானே? ஐயோ கர்மம், இது ஒன்பதா நம்பர். ஓ சாரி, எல்லாம் ஒரே சைஸ் இருக்கு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம பெத்த பிள்ளைங்க உங்களை பார்த்து பெரியப்பான்னு கூப்பிடுது, உங்க தம்பியை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. இது வெளியே யாராவது கேட்டாலும் என்ன நினைப்பாங்க? நினைக்கிறவன அந்த குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைப்பான். என்ன அர்த்தமா நீ அவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்க? இதுல தாண்டி நீ என்னுடைய பிரில்லியன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். அப்படி என்னதான் பெரிய பிரில்லியன்ஷிப்? ஏ பிறந்த பன்னெண்டுல ஆற பிரிச்சு என் தம்பி அப்பா அப்பான்னு கூட வச்சுனேன். எதுக்கு? நாளைக்கே ஒரு பாவ பிரிவினை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உங்க குழந்தைகளுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஆற கட் பண்ணி அனுப்பிச்சிருவோம்ல. எங்க இந்த சட்டை ஏத்துக்குமா? எங்க அப்ப எனக்கு சட்டப்படி லாக் போட்டான், அதனாலதான் என் தம்பிக்கு நான் சென்டிமெண்ட் லாக் போட்டேன். என்னடி இந்திய நியூஸ் பிலிமா இருக்கு? உணவு பட்டணம் விதேசு நல்லா இருக்கீங்களா? இருக்கு இருக்கு. என்னன்னே சொல்லியிருக்காரு, பொம்பளைகள கண்டு அஞ்சு அடி தள்ளி நிக்க சொல்லி பால் காசப்பட்டு நம்ம பழத்துல விழுந்துடக்கூடாது. ஹலோ ஹலோ பிரதர், என்ன நீங்களும் பால் வாங்க வந்தீங்களா? உங்க பேர் ஐயா? ஐயா ஐயா ஐயா, நான் இல்லை அது. என்ன பிடிக்கவே முடியாது. தம்பி எங்க பாக்குறீங்க? என்ன தானே நல்லா இருக்கே. வாட்சு மோதிரம் இதெல்லாம் கோல்டு தானே? நல்ல பையன். இந்த செயினை நான் எடுத்துக்கிறேன். என்ன இவ்வளவு டைட்டா போட்டிருக்கிற? கொஞ்சம் பெருசா போட்டிருக்க கூடாது?
நானே இத வெச்சிக்கவா? ஹலோ, நான் மிஸ்ஸஸ் மணிவண்ணன் பேசுறேன். காலையில பால் வாங்க போன என் வீட்டுக்காரோட தம்பி பாண்டியன் வீட்டுக்கு வரல. அங்க வந்தாங்களா? என்னது, அங்கே வரலையா? அழாதம்மா, அழாத, என் செல்ல இல்ல. பையன் புதுசு போல இருக்கு, பார்த்ததுக்கே அத்தனையும் கழட்டி கொடுத்துட்டான். சரியான சொல்லு. எனக்கு தம்பி வந்துருச்சு. காலையில வீட்டை விட்டு போனவன் எங்க ஊர் சுத்திட்டு வர்ற? குழந்தைகளை காலையில இருந்து அப்பாங்க அப்பாங்கன்னு தவிச்சு போச்சுங்க. அதுக்கு ஞாபகம் கூட வராம எங்கெல்லாம் காண? என்னடா பழக்கமா முழிக்கிற மொழியை விட இந்த மொழி சம்திங் டிஃபரெண்டா இருக்கே. யாரு கத்து கொடுத்தா? என்னடா மந்திரி சுட்டமா நிக்கிற? என்ன ஆச்சு? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஐயோ, என்னது கையில இருந்து வாட்ச் மோகத்துல காணா? என்னது செய்ன இருக்கானா? யாருக்கு பிரதர் கொடுத்த? அட, என்ன பண்ண? இனிமேதான் பண்ணணும். என்ன கல்யாணம்? அடியே, ஆம்புலன்ஸ் போன் பண்ணடியே. ஐயோ, என்ன? ஐயோ அம்மா. அடியே, அமிர்தாஞ்சனத்தை கொஞ்சமா தேடு. ஏற்கனவே நெஞ்சில் அவன் நெருப்பிச்சிட்டான். ஏன் பேர் இப்ப அழுவுறீங்க அம்மா? அப்பாவுக்கு உங்களை எல்லாம் பிடிக்காம போயிருச்சான், அதனால வீட்டை விட்டு போறானா. அப்பாக்கு ஏன் எங்களை பிடிக்கல? ஏன் பேர் இப்ப அப்பா வீட்டை விட்டு போறாரு? அப்பா இல்லன்னா எங்களுக்கு சோறு விட்டுறது யாரு, குளிப்பாடுறது யாரு? இப்ப உங்க அப்பா வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னா நான் சொல்றேன், அப்படியே அவங்க சொல்லுங்க. ஆனா நான் சொல்லணும்னு சொல்லிடாதீங்கம்மா. என்ன எல்லாம் கோரத்தை எடுத்துட்டு வரீங்க? இந்த வருஷம் பரிசுல எல்லாம் கூட்டா? அப்பா, நீங்க எங்களெல்லாம் விட்டு போறீங்களாப்பா? நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போக போறீங்களாப்பா? நீங்க யார் சொன்னது? பெரியப்பா சொன்னாருப்பா. பெரியம்மா சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க, இதையும் சொல்லிருப்பாங்க, இதுக்கு மேலேயும் சொல்லிருப்பாங்க. பசங்களா, உங்களுக்காக நான் அரிசி பருப்பு வாங்கி போட முடியுமே தவிர, நானே சமைச்சு பாக்கி ருசியா உங்களுக்கு ஊட்டி விட முடியுமா? உங்களுக்கு எல்லாம் நான் பாட புத்தகம் வாங்கி தர முடியுமே தவிர, நானே படிப்பு சொல்லி தர முடியுமா? உங்களுக்கு எல்லாம் நான் தலைவாரி விட முடியுமே தவிர, நானே பேன் பார்க்க முடியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பேன் பார்க்கதான். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். கல்யாணம் வேணும். என்னது கூட்டம் சேர்ந்தோட குழந்தைகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே கோச்சி சேர்த்தவே? நான் குழந்தைகளை பாம் மாதிரி செட்டப் பண்ணி அங்க அனுப்பிச்சா, இவ அதுலயே திருப்பி எம்எல்ஏ பேசினானே. கல்யாணமா? பொண்ணு பாத்துருவோம். வாங்க வாங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, சொந்தக்காரங்க யாரும் வரலையா? வாங்க உட்காருங்க. உட்காருமா? குடும்பம் வந்தாலே ஒரு பெரிய கார்பரேஷன் வார்டே வந்த மாதிரி இருக்கும், அதனால வழக்கமா நான் சொந்தக்காரங்களை கூப்பிடுறது இல்லைங்க. நம்ம பெருமையை தமக்கு போறதுக்கு அப்ப வந்தோம், உங்கள பொண்ணை காட்ட சொல்லுங்க. பிரதர் ரொம்ப அவசரப்படுறாங்க, ப்ளீஸ் கால் தி கேர்ள். அம்மா, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுமா. தம்பி, நீ பொண்ணை பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ள போய் வாஸ்து சாஸ்திரப்படி பெட்ரூம் கட்டிக்கலாம்னு பாட்டு வந்துறேன். அதெல்லாம் வீட்டை சாஸ்திரப்படி தான் கட்டியிருக்கோம். பெருசு சௌகியமா? யாரை பார்த்து பெருசுங்க? ஒரு மூட்டை அரிசி ஒரு கல்யாணம் தூக்குவேன், உன்னால முடியுமா? ஒரு மூட்டை அரிசி அவச்சு மண்ணு தினால் நின்றுவேன். என்னது? இல்ல, பாடி கண்டிஷன் பார்த்து சொன்னேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரே தம்பி ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், பொண்ணை பத்தி விசாரிச்சு போலான்னு வந்தேன். பொண்ணை பத்தி விசாரிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லு. ஏன் கண்ணை திறந்தா பிடிக்கலன்னு சொல்லிருமா? ரொம்ப குறும்பு கருணா இருப்ப போல இருக்க. அதுக்கு இல்லைங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற ரைட்டு எனக்கு கிடையாதுங்க. அங்க மாப்பிளை சுத்தி உட்கார்ந்து வரங்க வரவதானே, அந்த குழந்தைக்கு தான் ஓகே பண்ணும். ஓஹோ, என்ன என் பேத்திய விட்டு மோன கேட்ட கேள்வி கேட்க சொல்றேன். வீட்டுக்கு ஒரு பெருசு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பயலுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காது. தம்பி, வாசு சாஸ்திரப்படி பெட்ரூம் சூப்பரா கட்டிக்கிறாங்கடா, ஃபர்ஸ்ட் எய்ட் இங்கேயே வச்சுக்கோ. அப்பா, என்னம்மா இத்தனை பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, முதல்ல உங்களை வெளியே போக சொல்லுங்க. ஏம்மா? எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல. இந்த மூஞ்சி என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்க? பிடிக்கலன்னு சொல்லி சின்னப்பா பண்ண முடியாது என்ன? பிடிக்கலன்னு சொல்லி நீங்க பழிக்கு பழி வாங்கிற. உனக்கு தெரியாதது இல்ல,
என் பொண்ணு சங்கீதாவுக்கு பணம் பணம் எங்களை நச்சரிக்காதவனா போட்ட சவரம் பத்தலைன்னு என் பொண்ணு தீ வச்சு கொளுத்தாதவனா நீ மட்டும் சாமி கும்பிட வந்திருக்கியா மத்தவங்க கும்பிடுறதுல சாமி காதல விழ வேண்டாம் மனசுக்குள்ளே கும்பிடாமா எவடி அவன் இங்க இருந்து என்ன கேள்வி கேட்கிறவ திருத்தடி திருப்பரங்குன்றம் போங்கடி இது ஏன் வடிவேல் முருகன் என் பொண்ணுக்கு வர மாப்பிள நாங்க நில்லுன்னு சொன்னா நிக்கணும் உட்காருன்னு சொன்னா உட்காரணும் இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட என் புருஷ மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்கணும் அப்படி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு கிடைச்சிட்டான்னா என் புருஷனுக்கு 20 அடியில வேர் செஞ்சு நாக்குல அளவு குத்தி வரது என்னது 20 அடி நீளத்துல வேர் செஞ்சு நாக்குல குத்த போறியா என் படுக்க போட்டு சங்கில குத்துறி ஜோலி முடிஞ்சும்ல சும்மா இருங்க கோவிலுக்கு வந்து அவசரம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு என்னடி நீ எந்த குறையும் இல்லாம இருக்குங்கறக்காக ஏன் உடம்புல பூரா 5000 அழகு வரை குத்துறதாக நேர்த்திக்கிற பண்ணிக்கிட்ட நானும் குத்திக்கிட்டு தெரித்துருவோம் அவஞ்ச அந்த ஓட்டி அடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு அது போக 60 வயசு இருக்கு உங்க ஆட்டா பணக்கு அவங்க சுறுசுறுப்பா ஓடி ஆறி கபடி ஆடணுங்கறக்காக நான் தீமிதிச்சு நடக்கிறதாக நேர்த்திக்கிற பண்ண நானும் மிதிச்சேன் அந்த புண்ணு ஆடுறதுக்கு 9.5 மாசம் ஆச்சு இப்ப என்னடான்னா உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள கிடைக்கணுங்கறக்காக அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர சொன்னேன் நானும் சுத்தி வந்தேன் சுத்தி வர்றதுக்குள்ள 20 அடி நீளத்துல வேல் கொண்டாந்து நாக்கில் வைக்கணுங்கறியே இது என்ன நாக்கா இல்ல கட்டை விடுக்கிறமா இங்க பாருங்க நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க உங்க நாக்குல கல்பூரம் ஏத்ததுக்கு பதிலா அக்னி குண்ட வளர்க்கறத வேண்டிக்கவே சொல்லி போட்டேன் அக்னி குண்டத்தை நாக்குல வளர்க்க போறியா ஏன் இது என்ன வாயா அடுப்பா டேய் அப்பா முருகா என்னடா அது ஐயா கண்டா கடம்பா கதிரேடா வடிவேலா யா அங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு எதாவது அறவுறா நோறவுறா இருக்கு உனக்கு சொல்ல வரீங்களா அங்க போய் துறைய முண்டகலா இந்த மாதிரி இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க என்ன கேட்காம நீ ஏதாச்சும் நேர்த்திக்கல எடுத்த அது என்ன கட்டுப்படுத்தாலும் சொல்ல வந்த ஏண்டி கோவிக்கிற அந்த மாதிரி பாக்காத எனக்கு பயமா இருக்கு ஹலோ டைரக்டருங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சங்கீதா போங்க ரவி டைலாக் கூட ஓகே சார் குட் மார்னிங் மேடம் சின்ன ரிக்வஸ்ட் ஹீரோயின் தேவஸ்ரீ அவங்களே பேசுறதா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால டைரக்டர் உங்களை செகண்ட் ஹீரோயினுக்கு பேச சொல்லி சொல்றாரு சார் இவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா வேற வழி இல்ல சாரி சார் நான் செகண்ட் ஹீரோயினுக்கு எல்லாம் பேசுறது இல்ல இப்ப பேசுமா அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினுக்கு பேச வைக்கிறேன் அப்ப கூப்பிடுங்க நான் வரேன் எனக்கு எதுலயுமே செகண்டா இருக்கிறது பிடிக்காது வரேன் சார் சங்கீதா உங்க வீட்டுல நீ எத்தனாவது குழந்தை நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஏன் சார் வீட்டுல ஏதாவது ஸ்கூல் நடத்துறீங்களா இனிமே ஆரம்பிக்கிறத ஒரு ஐடியா இருக்கு ஏன் சார் அப்படி கேக்குறீங்க இல்ல வீடு பூரா ஸ்டூடெண்டா இருக்கிறாங்களா இதெல்லாம் ஸ்டூடெண்ட் நினைச்சீங்களா இதெல்லாம் எங்க அண்ணன் பொண்ணுங்க அத்தனையும் பொம்பளை பசங்களா அதுதான் சார் என் பொண்ணாடியோட சாமர்த்தியம் இவருடைய வீக்னஸ் அதான் அதை விடுங்கப்பா நீ சம்மந்தியம்மா இதோ இங்கதான் இருக்காங்க எனக்கு சம்மந்தியம்மா உங்க வீட்டை ஏதோ தனியா பேசணுமா உள்ளார என்ன நடக்குது அது ஒண்ணு இல்லீங்க பொண்ணோட அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான் அம்மாக்கு பிடிச்சி என்ன புரிஞ்சிடும் பொண்ணு என்ன சொல்லுது அது இன்னும் புடி கொடுத்து பேசல தம்பி எதையாவது புடிச்சு பாருங்க சம்பந்தமா வர சொன்னீங்க நீங்க தான் வர சொன்னீங்க உங்க மனைவி சொன்னாங்க நீங்க வர சொன்னீங்க சொன்னாங்க இல்ல நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க விடுங்க ஏதோ வந்துட்டான் அதான் வந்துங்க வரதட்சணை அது இதுன்னு சபையிலேயே கேட்டிருக்கலாம்ல ஐயா வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே தப்புன்னு நினைக்கிறவங்க நானே அப்படியே நீங்க வரதட்சணை கொடுத்தானே அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாரிசு வேணும்ல வாரிசா அதாவது பாண்டியன் தம்பிங்கிறதுக்காக எந்த உண்மையும் மூடி மறைக்க நான் விரும்பலைங்க என்ன உங்களுக்காவது ஒரு பொண்ணு எனக்கு ஒரு டஜன் பொண்ணு பெண் பாவம் பொல்ல அது இல்லைங்களா என்ன சொல்றீங்க நீங்க தேவ பிளீஸ் படம் பாத்துறீங்களா ஓ பாத்துக்கலே காக்கி பின் தரம் போன வர கூட சன் டிவில போட்டாங்க அதே படம் தான் அதுல டைட்டில் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலமாட ஓடி வரும் பாருங்க ஆமா பெருசா ஒன்னு வரும் அதோட பேர புள்ளைய நான் தான் வாங்கி வளர்த்தேன் அப்படிங்களா ஆமாங்க அது எப்பவும் வீட்டுக்கு பின்னாடி தான் நான் கட்டி அன்னைக்கு மட்டும் மழையே இல்லைங்க என் தம்பி மடப்பைய குறைய பிடிச்சி காசு பண்ணிட்டானுங்க ஐயோ கருப்பை கண்ட காலமாட்டுக்காகாதே அதே தானுங்க ஆகாம போயிருச்சு கோபத்துல வேகமா வந்து அவன் இடுப்பு மேல மோதிருச்சுங்க அப்புறம் அப்புறம் என்னங்க இதெல்லாம் எப்படிங்க நான் லேடிஸ் கிட்ட சொல்ல முடியும் அவன் ஆம்பளைங்கிற தகுதியே இழந்துட்டானுங்க கன்னிப்பருவத்துல ராஜேஷ் மாதிரியா ஆமாங்க அதே மாதிரி தானுங்க சம்பந்தி நிறைய சினிமா பாப்பீங்க போல இருக்கே அதை விடுங்க உங்க தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா ஐயோ இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டி கிடையாதுங்க அதனால இதெல்லாம் நான் அவன் சொல்லிங்க உண்மையா சொல்றீங்க என்ன என் மேல நம்பிக்கை இல்லீங்களா சத்தியமா உங்க மேல ஆணையா ஐயோ சத்தியமா இருக்கா உங்களை தொட்டு பரவாயில்ல அதை விடுங்க உங்க நல்ல மனச ஆண்டவ இப்படி சோதிச்சுட்டானே என்னை சோதிச்சிருந்தா பரவாயில்லைங்க எனக்கு 12 குழந்தை இருக்குதுங்க ஆனா என் தம்பிங்க அதை நினைச்சத்த மனசு ரொம்ப இப்ப எப்படிங்க போய் சட்டம் மாத்திக்கலாம்களா இல்லங்க வேண்டாங்க நாங்க வேற சம்பந்தம் பாத்துக்கிறோம் வேற வழி இல்லங்க அம்மா போகும்போது இதையெல்லாம் என் தம்பி கிட்ட சொல்லிடாதீங்கம்மா இதையெல்லாம் சொன்னீங்கன்னா அது தாங்குற அளவுக்கு அவனுக்கு மனசு பக்குவப்பட்டா இருக்குமா இல்லங்க
சம்பந்தி சீக்கிரம் வாங்க, உங்களுடைய முடிவுக்காகத்தான் என் தம்பி ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாப்பிளைய கட்டிக்க என் பொண்ணு கொடுத்து வைக்கல, இதுக்கு மேல ஒண்ணும் கேட்காதீங்க. ஐயோ உட்கார் சம்பந்தே, இப்படி சொன்னா அப்படியே ஏங்க, நான் பின்னாடி வந்து என் தம்பியினுடைய பெருமைகளை பத்தி எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன், நீ கூட ரொம்ப பிடிக்குதுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. உங்க தம்பி தங்க கம்பி தான், ஆனா மாடு முட்டியில காரியத்தை கெடுத்து விட்டுடுச்சு. தாங்க வாங்க போலாம். அவன் குடும்பத்தை வாங்கிட்டு போற, நீ எங்க எந்திரிச்சு போற? என்ன மாடு முடிச்சுட்டா? எந்த மாடு? யார முடிச்சு? ஆமா மாடு எங்க முடிச்சு? பின்னாடிங்க தம்பி, உனக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து நான் டயர்ட் ஆயிரும் போல இருக்குப்பா. எனக்கு என்னமோ இந்த வீட்டை பார்க்கும் போதே சரியா வராது போல தோணுதுப்பா. போல ஏன் இல்லப்பா? இந்த வீடு ஜாகிரபி வாஸ்துக்குள்ள அடங்காத மாதிரியா இருக்க. அண்ணே, கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் பொண்ணையே பாத்துக்கிறேன். வாங்க. ஐயா ஐயா ஐயா, என்னப்பா வந்தது வராதமா? சாணி முடிச்சுட்ட, சகனமே சரியில்லை, வா ஓடி போயில. வா. இல்ல இல்ல, சாணியோ நல்ல சகனம் சொல்லுவாங்க, புள்ளியாக என்ன புடிச்சு வைக்கிறாங்க. நான் பெஸ்லிமெண்ட் வரேன், நீங்க போய் பேசுங்க. போங்க. சென்டிமெண்ட சாணியில வச்சிருக்கானு ஒரு முட்டா பசங்க. ஓ, போய் பழத்தட்டுல எடுத்துடா. இங்க தும்மாத, அங்க வந்து நல்லா பேசி முடிக்கும் போது தும்மு, அப்பதான் சென்டிமெண்டா பயப்படுவானுங்க. சங்கீதா, அம்மா சங்கீதா, என்னமா இது? இன்னும் ரெடியாகாம இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கல்ல, சீக்கிரமா ரெடி ஆகுமா? இத பாரு, இந்த நகையெல்லாம் போட்டுக்கடா. நகையா? எது? பக்கத்து வீட்டு லட்சுமி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இந்த மாதிரி போலித்தனமான கௌரவம் எல்லாம் பிடிக்காதுன்னு? உன திருத்தவே முடியாது. கல்யாண பொண்ணுனா நாலு நகலட்டு போட்டு இருந்தாதான் உனக்கும் பெருமை, உன்னை பெத்த எங்களுக்கும் பெருமை. இதெல்லாம் போட்டுக்கமா. நகலட்டு போட்டுக்கிறதுனாலதான் ஒரு பொண்ணு கல்யாண பொண்ணுனா நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது. சரி, அதை விடு, நீ நகலட்டு போட்டு காட்டியும் பரவாயில்ல, இந்த பட்டுப்படி வேதை கட்டிக்கமா. இது என்ன மூணாவது வீட்டுல வாங்கினியா? எங்க வாங்கினா உனக்கு என்ன? இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். இத கட்டிக்கிட்டு மாப்பிள்ள முன்னாடி வந்து நின்ன உடனே சரின்னு சொல்ல மாட்டாரு. இப்ப நான் மாப்பிள்ள முன்னால நிக்கணும்னா நீ இதெல்லாம் எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வா. என்ன கட்டிக்க போறவரு என்னோட சிம்பிளிசிட்டி தான் விரும்பணும், இந்த மாதிரி இரவல் ஆடம்பரத்தை எல்லாம் விரும்ப கூடாது. குணம் ஓகே, எதுக்கு முன்னாடி பாத்துருவோம். பாக்குற பார்வை பார்த்தா பையன் விழுந்துடாம போல இருக்கே. என்ன மாப்பிள யோசனை? பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏன் பொண்ணு? அதனாலதான் பிரச்சனையே. யாப்பா? இல்ல, கல்யாணங்கிறது சின்ன மேட்டர், வெரி பிக் மேட்டர். அதனால நாங்க வீட்டுக்கு போய் மெம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சாவகாசமா உங்களுக்கு கடைதாசி போறோம். ஏன் பொண்ணை பார்த்து போறவங்க போன் பண்ண போறாங்க? ஏன் கடைதாசி போட்டா நீங்க படிக்க மாட்டீங்களா? ஏன் போன்ல உனக்கு பசு தெரியாதா? அட, கடைதாசி போட என்ன இருக்கு? என்ன தலை என்ன பண்ணு? போன் வேணா கடைதாசி வேணா? என் முடிவை நான் இப்பவே சொல்லிடுறேன். மாப்பிள்ளா மாப்பிள்ள அங்கதான் நிக்கிறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்கு பொண்ண பிடிக்கல. என்னது மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இது? அம்மா, என்னமா நெஞ்சில கலந்துக்கு போட்டு போறாரு? யோ, எதா இருந்தாலும் எங்கட பேசியா? பொம்பளை என்ன பேச? அம்மா, உன் புருஷன் டெலிபோன் பண்ணணும் பண்ண துடிச்சானே, அந்த போன ஆம்புலன்ஸ் பண்ணு. யோ, என்ன இருந்தாலும் எங்கட பேசியா? அது என்ன பொம்பளை கிட்ட பேசுற? நீங்க காணிக்கு தேனி சரியா வச்சு போயா? இவன் கிடைக்கலாமா? இவனோட நல்ல உயரமான மாப்பிளையா, அண்ணன் காரணம் இல்லாத மாப்பிள்ளையா பார்த்து நான் கட்டி வைக்கிறமா உனக்கு? ஏ தாடி, நீ கேடி, நீ போடி, மூன்று அடி உயரத்துல இதெல்லாம் மாப்பிள்ள. வணக்கங்க.
நேற்று நான் உங்களை ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன் தெரியல, அது பெரிய கதைங்க. தினம் நீங்க இந்த கோயிலுக்கு வரதா கேள்விப்பட்டேன், அதான் அந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு முருகா. ஹலோ ஹலோ, ஏங்க ஒரு நிமிஷம், ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பாட்டு ரொம்ப முறுக்குது என்னங்க? இன்னைக்கு நீங்க மௌன விரதமா? கோபப்படாதீங்க, உங்களை மாதிரி அறிவு அழகு அடக்கம் இவ்வளவு உயரமான பொண்ண நான் ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன் காரணம் சொல்லதான் இங்க வந்திருக்கேன். என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கேட்டேன்னா? இல்லங்க, நான் சொல்லுவேனுங்க, இதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துல நான் பொண்ணு பார்க்க போனப்போ அவங்களை ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களாக்கும். உங்களை மாதிரி ஆளுங்க மூஞ்சில ஆசிட் ஊத்துறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் ராத்திரி நீங்க தான் பயந்துருவீங்க. வேண்டாம், என் கிட்ட விளையாடாதீங்க, நான் ரொம்ப பொல்லாதவ. ஏங்க நான் கூட ஸ்டேட் லெவல்ல கபடியில பெரிய பிளேயருங்க, என்ன மாஞ்சா பத்த மாட்டேங்குது தடவும். ஹலோ, அப்படி மறக்காதீங்க, இங்க யாருமே இல்லைங்க, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிச்சிருங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு. எங்க வந்து என்ன பேசுறீங்க? ஓ, இங்க அதை பத்தி பேசக்கூடாது இல்ல, நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்க வந்து பேசுறேன். கோயிலுக்கு வந்துட்டு ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அது வந்துங்க, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இவங்க என்ன கட்டிக்க மாட்டேன்றாங்க. ஏகப்பட்ட வரதட்சணை கேட்டீங்களோ? தம்படி வேணன்றாங்க, தாலி கூட சொந்த சொல்லே வாங்கி கட்டுறேங்கிறேன், கட்டிக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் என்னம்மா, இந்த காலத்துல காசு கொடுக்காம கட்டிக்கிறதுக்கு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்து சொல்லுங்க. என்ன பாரு, 15 வருஷமா இந்த கோயில சுத்தி சுத்தி வரேன், ஏன் இன்னும் புருஷன் கிடைக்கலையா? எங்க வரவல்ல காசு கொடு, கார் கொடு, பங்களா கொடுன்னு கேக்குறானே தவிர என்ன எவனும் கேக்கலையம்மா. இது இவருதான் எதுவுமே வேணாங்கிறாரு, இவரை கட்டிக்க வேண்டியது தானே. ரோட்ல போறவனா டப்பி பேச வச்சா ஏன் பிள்ளை என்ன வருது? நீ ரோட்ல போக வேண்டியதா? என்னதே உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் காதலர்களை பிரிச்சு வைக்கிறது. அப்ப கல்யாணம் ஆன புருஷ முன்னாடியே பிரிக்கலான்றியா? அது உங்க சொந்த கதை, நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. அண்ணே, என்ன பார்த்தா பரிதாபமா இல்ல? இல்ல, நீ விரும்புற பொண்ணு நினைச்சா தான் எனக்கு பரிதாபமா இருக்கு. அண்ணா, ஆமா சங்கீதா வந்தாச்சா? ஓ வந்தாச்சு சார். பின் என்னயா, அவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டா ஒரு மானிட்டர் கேட்க வேண்டியதானே? அட்ரஸ் அக்கா இங்க வந்தாச்சா? காதல் வந்துருச்சு இல்ல, இங்க இல்ல எங்கயும் வருவேன். அம்மா சங்கீதா, உங்களுக்கு ஒரே ஒரு டயலாக் தான் இருக்கு, மத்ததெல்லாம் ஓடி வர எஃபெக்ட் தான். ரெண்டு பேரும் ஒரு தடவை பாத்துங்க, சேர்த்து அட்டாக் எடுத்துருவோம். ஓகே சார். ஆஷா அங்க பாரு. ஏப்பா பாத்துட்டல, பேசுறியா? என்ன 4 வரி சுண்டக்கா டயலாக் கொடுத்து பேசி பேசுறீங்க? மனோகரா பராசக்தி மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் கொடுங்க, பாட்டி அஸ்தி காட்டுறேன். உனக்காக சினிமா உலகத்தை 40 வருஷம் பின்னால் போக சொல்றியா? கழுத்த இருக்காம இருக்கிறத பேசி தொலையா. ஆஷா அங்க பாரு. கட் 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 கட். யோ, ஏன் எட்டி பாத்தி பேசுற? அவன் அப்படித்தானே பேசுறான், மைக்கு முன்னாடி பேசி சொல்லையா, இல்லன்னு ரெக்கார்ட் ஆகாது. அவன் மைக்கு எல்லாம் பேசிருக்க, ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் மைக்கு விட்டு தள்ளி பேச ரெக்கார்ட் ஆகாதா? முதல்ல மிஷினை மாறிங்கயா. யாரு அந்த கிறுக்க? முதல்ல இருந்தாலும் வெளியில போய் சொல்லிங்க. பெரிசா இவன் தான் சினிமா கண்டுபிடிச்ச மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்கான். சாரி சார், இனிமே கரெக்டா பேசுங்க சார். அண்ணே படத்தை போடுங்கண்ணே. ஆஷா அங்க பாரு. யோ யோ, விட்டாங்க அவங்க, விட்டாங்க விடல. முதல்ல நீ ஒழுங்க பேசியா? எங்க போனாலும் வேட்டி குறையும் புடவை குறையும். ஏன் அங்கேயும் புடவை கட்டிக்க வேண்டிட்டானே? அவுத்து கூட கட்டிக்கிறேன். எங்க போனாலும் வேட்டி குறையும் புடவை குறையும். ஏன் அங்கேயும் புடவை கட்டிக்க வேண்டியதுதானே? அவுத்து கூட கட்டிக்கிறேன். ஹலோ, ஏங்க உங்களுக்காக நான் ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேறீங்க. நீங்க எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது ஒரு சம்பந்தத்தை கொண்டு பண்ணலாம்னா நானும் முயற்சி பண்றேன். தெப்ப பாரு சூடா இருக்கீங்களே, கூல் பண்ணலாம் தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேமிலி பேக்கா லவர்ஸ் பேக் இருக்கான்னு கேட்டேன், அது நம்ம பட்ஜெட் கட்டுப்படி ஆகலங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க ஐஸ்கிரீம்? எனக்கு ஐஸ்கிரீமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலங்க. யோ யோ, வரி விடுங்க. நீங்க யோன்னு சொன்னோன்னு அப்படி நெஞ்சு ஜில்லுன்னு ஆயிடுச்சிங்க. முடியலாம் பாருங்க, அப்படி எந்திரிச்சு தொட்டு பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து என் தொழிலையே முடக்க பாப்பேன். இப்படி இறக்க மறக்கலாம் பேசக்கூடாது. இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என் நல்ல வாய்ஸ் கெட்டு போயிடும், என் வாய்ஸ் போச்சுன்னா என்ன யாருமே டப்பிங் கூப்பிட மாட்டாங்க. இதுன்னு உன் பிளான்? உங்க வாய்ஸ் நல்லா இருக்கிறதா உங்களுக்கு அபிப்பிராயமா?
நோ எனக்கு அதே அபிப்பிராயம் தான். நான் கவுனத்துக்கு அதுவும் ஒரு காரணம். வாய்ஸுக்கும் வயசுக்கும் சம்மந்த இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாய்ஸுக்கும் ஐஸுக்கும் சம்மந்த இருக்குன்னு உங்க மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இத பாரு மிஸ்டர், ஐஸ்கிரீம் கொடுத்து என் வாய்ஸ கெடுக்க பார்த்தேன்னு கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு 1,00,000 ரூபாய் நஷ்டம் எடுக்கேப்பேன். ஐஸ்கிரீம் கரெக்டியா உன்கிட்ட? உருவத்தை பார்த்து ஆள் இட விட்டாரி. சரியான கோமாளி. என்னது கோமாளியா? நான் தானே சரிதாமா? Bye.
அன்பம் அன்பே நீ வந்தால் வராது ஆனந்தம் வெட்கப்படாதே வெளியில் வராமல் வெளியில் வராமல் வெளிச்சம் வராதே வெள்ளி நிலாவே வெள்ளி நிலாவே வெட்கப்படாதே வெளியில் வராமல் வெளியில் வராமல் வெளிச்சம் வராதே பாருங்க பா சித்தப்பா எப்படி வராங்கன்னு என்னடி அங்க பாருங்கம்மா ஏண்டா எங்களுக்கு எல்லாம் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வரது எப்படி மனசு வந்தது எங்களை தான் மதிக்கல பரவாயில்ல இந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு அப்பா அப்பா உன் காலையை சுத்தி வந்ததுல அதுல கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா போங்க பண்ண போ உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கல ஏதோ காரணத்தால என் கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அதான் இந்த பொண்ணை கல்யாணம் அதுக்காக இந்த பொண்ணு பிடிக்கல நான் சொன்னேன் அன்னைக்கு பொண்ணை பார்க்க போனே பச்சை தின்ட்டு நீ தானே பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன அன்னைக்கே பிடிக்கணும்னு சொல்லி நானே கல்யாணம் பண்ணி வச்சுப்பேன் என்னடி சொல்ற ஆமாங்க என்ன ஆமா நீ எழுக்கிற எழுதி பார்த்தா இவ்வளவு காலமா நான் என்னமோ திட்டம் போட்டு இவன் கல்யாணம் நிறுத்த மாதிரி இருக்கே அதான உண்மை என்ன உண்மை எதுக்கு அன்னைக்கு போய் காரணம் பண்றீங்க இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணு எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சங்கீதாவை சொல்லிடக்கூடாதுங்கிறத நான் முந்திக்கிட்டேன் டேய் நீ பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்குதுன்னு சொல்லிடுவா என்ன புது டெக்னிக்கா இருக்கு இது பெரிய டெக்னிக் சேட்டலைட் டெக்னிக் இது ஐஸ்கிரீம்ல ஆரம்பிச்சு செல்லர் போன்ல முடிஞ்சிருக்கு பெரிய லவ் ஸ்டோரி இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் யாரு கிட்ட கத்துட்ட உங்க கிட்ட தான் பிரதர் என்னடா சொல்ற உங்களை பாதிக்காது எனக்கு இது பாதிக்கு மேல இருக்க இப்போ நான் கல்யாணம் பண்ணதால உங்க குழந்தை குட்டிக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது ஓகே நீ கல்யாணம் பண்ணதே பிரச்சனை தானே ஏன் உயில் அப்படித்தான் இருக்கு உயிலா உயில் இல்லடா கல்யாணம் பண்ணி வந்து ஏடா உயிர் எடுக்கிற போட வழியில எதுக்கு எனக்கு ஏன் நீயும் போறியா கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்க பாத்தியா கல்யாணம் பண்ண இப்படி தான் மிரட்டி மிரட்டி கூப்பிடுவாளுங்க நீங்க சொல்லி கொடுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் நீ இங்க இருந்தா தான் நான் சொல்லி கொடுப்பேன் போட வழியில வாங்க அட வாங்க என்ன ஏண்டி நான் எவ்வளவு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல என் தம்பியே வீட்டை விட்டு விரட்டிட்டு இருக்கேன் நீ என்னடா இங்க நின்னுட்டு ரொமாட்டிக் லுக் கூட்டு இருக்கியா ஐயோ ஆத்திரத்துல என்ன பேசுறோம் புள்ளாம் பேசாதீங்க என்ன உள்வாள பாக்குறியா அவனு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க விட்டா அவன் மண்ண கல்யாணத்தை ஆரத்தி எடுத்து அப்ரூவ் பண்ணிரு போல இருக்க ஐயோ இத பாருங்க அவங்க ரெண்டு பேரும் நம்மள பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்னமோ தப்புதான் அதுக்காக ஆத்திரப்பட்டு நீங்க அவங்கள விட்டு விட்டு வெளிய போன்னு சொன்னா அவங்கள சந்தோஷமா போயிடுவாங்க ஓ அது அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் போன ஒரே வருஷத்துல ஆம்பளை பிள்ளைய பெத்திக்கிட்டு வாரிசு இதான சொத்து முழுக்க கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்களா ஐயோ இதிய மூளை கெட்டவே இல்லையே என்னதே வர வர மூளை என்ன விட கிரிமினல் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு உங்களோட குடும்பம் நடத்தி 12 பிள்ளை பெத்திக்கலையா அதான் ஊருக்குள்ள என்னடானா என்ன பெரிய கிரிமினல்னு சொல்றானுங்க ஆனா வீட்டுக்குள்ள என் தம்பிய முன்னாடி ரெண்டு பேருமே என்ன விட பெரிய கிரிமினலா இருக்கீங்க நான் இழைச்சு வாயினா இருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம் அப்படி கேளுங்க இப்போ சில கட்சி தலைவருங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கட்சிக்கு வெளியே அனுப்பி கழுத்து அறுப்பாங்க சிலர தந்திரமா உள்ள வச்சுக்கிட்டே கழுத்து அறுப்பாங்க அந்த மாதிரி நாம இவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே கழுத்து அறுக்கலாங்க ஆமாங்கற எப்படி சமாதானமா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்குவோம் ஆனா புள்ள மட்டும் பெத்துக்காம பாத்துக்கணும் என்னடா நல்ல ஐடியாவா இருக்கே வெரி குட் வெரி குட் வெரி குட் என்ன குட் குட் நல்ல ஐடியான்னு தெரியல போய் கூப்பிடுங்க இப்ப திடீர்னு நான் கோபத்தை டிராப் பண்ணிட்டு போய் கூப்பிட்டேன்னா என் தம்பி சம்சாரம் என்ன ரொம்ப வீக்கா நினைப்பா அதனால நீயா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு நீயா அவங்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடு நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ண பிச்சிருவே வாங்க ஆமா இதெல்லாம் பிச்சிருவே ஆனா ஆம்பளை புள்ள மட்டும் பேச மாட்டேன் அந்த குழந்தைங்க எல்லாம் யாரு எல்லாம் என் குழந்தைங்க தான் பத்தியா பொண்டாட்டி ஆனவன சந்தேகப்படுற பாரு எங்க அண்ணன் குழந்தைங்க சித்தப்பான்னு கூப்பிடுறது பதில் அன்பா அப்பான்னு கூப்பிடுங்க அத போய் சந்தேகப்படுறிய என்னடி எங்கடி உங்க சித்தப்பா அங்க என்ன உங்களுக்கு பேச்சு உங்க பர்மிஷன் தாங்க நான் எவ்வளவு வெயிட் பண்றது அதனால நாங்களே ஆர்த்தி எடுத்து சித்தி உள்ள அனுப்பிட்டோம் சித்தி உள்ள போக சொல்லிட்டீங்க அவங்க போனா அடுத்த அரேஞ்ச்மெண்ட் ஏதோ இருக்கா அதுக்கு பூ பழம் வாங்கணும்னு பேசிக்கிட்டாங்க பூ பழம் எல்லாம் வாங்கி கோயிலுக்கு போவாங்களோ கர்மம் ஃபர்ஸ்ட் நைட் இருங்க 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 ஃபர்ஸ்ட் நைட்னா என் வயித்துல புளியை கரைக்கறாங்கன்னு அர்த்தம் நீங்க உள்ள போங்க போங்க ஐயோ இப்போ என்ன பண்றது ஸ்ட்ராங்க ஒரு காபி போடு கட்டிங் பாடி யோசிக்கிறேன் டபுள் ஸ்ட்ராங்க போட்டு கொண்டு வரேன் உருப்படியா யோசிச்சு வைங்க இப்ப பெரிய பஞ்சாயத்து ஆகுது உங்க சினிமால பயன்படுத்தாதீங்க போங்க போ 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 சீக்கிரம் போவா உட்காருமா மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போது அவன் எங்க வீட்டுக்காரு வெளியில போயிருக்காரு நல்லதா போச்சு இல்ல இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகனையே பலது கால எடுத்து வச்சு வாமான்னு சொல்றதுக்கு பதிலா வெளியே போன்னு கத்திட்டேன் அதான் ஃபீலிங்கா இருக்கு
உங்க தம்பி மேல இருந்த கோவத்தை என்கிட்ட காட்டிட்டீங்க. பரவாயில்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக குழந்தைங்க எல்லாம் வெளியில அனுப்புனீங்க, அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் மாமா. அதெல்லாம் மறக்காட்டியும் பரவாயில்லம்மா, நீ மறந்தே ஆக வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன மாமா? என்னடா, இப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி நடத்த வர்றோம், இந்த ஆள் கண்டபடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாலும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதமா. சிறு வயசா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஒரே சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி பிறந்தீங்க? ஐயோ, நாங்க சிறு வயசா இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்கம்மா. சரி சரி, ஒரே தம்பியா, அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் அடிப்பாருனா வேண்டாம்ட்டேன், வேலைக்கு போனா முதலாளி திட்டுவாருனா வேண்டாம்ட்டேன். இதெல்லாம் ஒரு பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்ப ஃபேமிலி மேன் ஆயிட்டான். இப்போ ஒண்ணு வேண்டாம்னு சொல்லணும், அது எம் வாயால சொன்னா அசிங்கமா இருக்கும், நீதான் சொல்லணும். இது மாமா குழந்தை, குழந்தை வேண்டாம்னு சொல்லணும்மா. குழந்தை வேண்டாமா? ஆமாம்மா, இப்போ உன் புருஷன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு வேலை வெட்டி இல்லாம வெண்டை சோறா சுத்திட்டு இருக்கான். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை வருதுன்னு வை, அந்த குழந்தைய நாலு பேர் என்ன சொல்லுவான், இதை வர தெண்டச்சோருடைய குழந்தை போகுதுன்னு சொல்ல மாட்டானா? அதுவே அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்து ஒரு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கி பங்களா வாங்கி எஸ்டேட் வாங்கி, அதுக்கப்புறம் எங்க சார் குழந்தை எங்க சார் குழந்தைன்னு நாலு பேர் கேட்கும் போது இதை வார எங்க குழந்தைய பெற்று கொண்டு போய் காட்டினானா அது எப்படி இருக்கும்? ரஜினி பட ரிலீஸ் ஆனவா இருக்காது? இத போய் எப்படி மாமா நான் அவர்கிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவளை மனுஷனா இருக்கிறது உங்க கையில இருக்கு, என் கையில இருந்து ஸ்லிப் ஆயிட்டானே. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? மல்லிகை பூ வச்சுட்டு பத்து அடி இருபது அடி தள்ளி ஒரு பொண்ணு நடந்து போனாலே மனசு கெட்டு போற வயசு அவனுக்கு. நீ மல்லிகை பூ கடையே அவளை சுத்தி சுத்தி வந்தேனா அவன் மனசு கிடாதா? அதனால ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எய்ட பேன் பண்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிரு. ஒரு ஆம்பளையார் அச்சனமா பழஞ்சமாரிச்சுட்டு வந்தா தான் உன்னோட நான் குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணு. இதெல்லாம் நடக்குமா மாமா? ஏமா நடக்காது, இந்த மேட்டரை வச்சு டிமாண்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த வைஃபும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, இது பெரிய ஹிஸ்டரி இருக்குமா? என் வீட்டுக்கார் மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத பாருங்க மாமா, கார் பங்களா எஸ்டேட் இது மட்டும் இல்ல, என் பேர்ல பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இந்த பேங்க் மேட்டர் நீ புதுசா ஆட் பண்ணியா? அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. குழந்தையே பிறக்க கூடாது. இல்ல இல்ல, அவன் வேலை வெட்டி போயிட்டு வர வரைக்குமா? டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலோ கிரிங் கிரிங், மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மலரோ கிரிங் கிரிங், டிஜிட்டலில் செதுக்கிய குரலோ உனக்காக தான் வெயிட்டிங். எல்லாம் ரெடி பாபா. எதுக்கு பிளாஸ்க்கு? ஓஹோ, இப்ப புரியுதாப்பா. ஆஹா, டம்ளர்ல பால் வச்சா ஒரே தடவை தான் குடிக்க முடியும், அதுக்கப்புறம் ஆறி போயிடும். ஆனா பிளாஸ்க்ல பால் வச்சா டூ ஹவர்ஸ் கேப் விட்டு சூடாவே குடிக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆமா, டேப் இருக்காது எதுக்கு? ஓஹோ, இந்த ஆள் ஃபர்ஸ்ட் நைட்ல குண்டக்கா முண்டக்கா எதனா வளருவான், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பையனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டு காமிச்சு தமாஷ் பண்ணலாம்னு பாக்குறேன். நல்ல ஐடியா தான். ஏன்னா டப்பிங் ஆடிட்டுல. ஆமா, இந்த பேக் எதுக்கு? ஓஹோ, உடனடியா புள்ள பத்துக்கு வேணா கவர்மெண்ட் பேச்சு கொஞ்சம் கேப் பண்ணிட்டு பலான வருஷம்லாம் வச்சிருக்கியா? இதெல்லாம் முடிஞ்சாக்கிட்ட வச்சுக்க வேண்டியது. வச்சுக்க வச்சுக்க. இந்த கொடை எதுக்கு? இந்த இடத்துல இது எதுக்கு? குழப்பமா இருக்கு. எனக்கு ஏவிஎம்ல டப்பிங் இருக்கு, நைட் கால் ஷீட் புறப்படுறேன். என்னது என்னது, நீ யாருக்காக டப்பிங் போயிட்டா? எனக்கு யாரு டப்பிங்க? இப்ப சாந்தி முகூர்த்தம் நடந்தா அடுத்து என்ன நடக்கும்? வளகாப்பு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க. இது என்ன இன்டர்வியூவா? பிறக்க போற குழந்தையும் என்னையும் நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? ஓ, உனக்கு உயிர் விஷயமே தெரியாது இல்ல? நமக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்தா எங்க அப்பா சொத்து பூரா எனக்குதான். பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா குதிரக்கமா நினைக்கிறேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீ என்ன நம்பணும்? அதெல்லாம் வேண்டாம், முதல்ல ஒரு நல்ல வேலை தேடிக்கங்க, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நீ விளையாடுற? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவனுக்கு ஈஸியான விஷயம். அது புரியுது இல்ல? அப்புறம் ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆம்பளை நம்பி நான் எப்படி இங்க குழந்தை பெற்றுக்க முடியும்? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியல, குழந்தை பெற்றுக்கிறது தனி விஷயம், வேலை தேடுறது தனி விஷயம், அது ரெண்டுத்தையும் கிளாஸ் பண்ணாத. ஐயோ ஜோசி, சொன்ன டைம் போயிட்டு வந்து சீக்கிரமா. இத பாருங்க, நீங்க ஒரு வேலையை தேடிக்கிட்டு வர வரைக்கும் நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. வேலையை தேடிக்கிட்டு வர்றதா? வேலைக்காரி ஒன்னா சீக்கிரமா தேடலாம், வேலையை நான் எங்க போய் தேடுறது? முருகா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்துட்டா என் புருஷனுக்கு ஆணி செருப்ப மாட்டி என் வீட்டுல இருந்து உன் சன்னதி வரைக்கும் அடிப்பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன். ஒரு சோதனை கூட குளிக்கிறேன் போட்டு வீட்டுல இருந்து கோயில் வரைக்கும் நடந்து வருவா? அது கிட்ட
வீட்டுக்கு கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 36 கிலோமீட்டர், 36 கிலோமீட்டர். அதெல்லாம் எங்க அப்பா வடிவேல் பாத்துக்குவான். எது அப்பனா? என்ன இவ்வளவு நாள் உங்களுக்கு புருஷனா இருந்தேன், இப்ப நான் உங்களுக்கு அப்பா? ஐயோ உங்களை சொல்லலைங்க, அந்த வடிவேல் என்ன சொன்ன? அதனால பாத்தேன். அது தலையிலா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீ, பக்தி பயமுத்திர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நாட்டுல அவனு சாமி கூட வரமாட்டான். தேர்ட் ஃபுளோர் பாப்பா. இது என்ன புது வேஷம்? இங்க எதுக்கு வந்தீங்க? பாரு, லைஃப்ல உன்னை நான் மிஸ் பண்ண கூடாது, நீ என்னைக்கு மிஸ் ஆவே இருந்து கூடாதுன்றதுக்காக தான் லிப்ட் ஆபரேட்டர் வேலைக்கு சென்றிருக்கேன். எனக்கு இருக்கிற வசதிக்கு என் வீட்டு வேலைக்கு 7-8 பேர் வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் இந்த வேலை பாக்குறதா ஏன் புரிஞ்சுக்கணும். நீ எதிர்பார்க்கற அளவுக்கு கௌரவமான வேலை இல்லதான், இருந்தாலும் லைஃப்ல 4 பேரை லிப்ட் பண்றமே என்ற சந்தோஷம் கிடைக்கு பாரு. சாரி. போற வேகத்தை பார்த்தா நம்ம வேற வேலையை மாத்திக்க வேண்டியதுதான். ஏய், எல்லாம் என்ன நல்ல புள்ள மாதிரி சைலண்டா உட்காந்துருக்கீங்க? சித்தி எங்க? உள்ள இருக்குப்பா, நாங்கெல்லாம் போனா எங்களை விரட்டி விட்டுச்சு. அது புருன்னு இருக்கத பார்த்தா உன் மேலதான் கோமா இருக்குன்னு தெரியுது. அப்பா பாத்து போப்பா, அடி விட போகுது. என்ன இது, நம்ம ரூம் மாதிரி இல்ல, எல்லாம் தலைகீழ மாதிரி இருக்கு. ஒருவேளை எங்க அண்ணன் எதனா சினிமா ஷூட்டிங்க வாடகை விட்டானா? அப்ப நம்மால நேருக்கு மாறா இருக்கு. லெஃப்ட்ல என்ன முறைச்சதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற மூடெல்லாம் பார்க்கும்போது எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கும் போது நானும் வர வேண்டாமா? இத இத இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த இடம் அதுக்கு ராசி இல்லாத இடம், நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. அதனால இதுக்காக ஒரு புது லொகேஷன் போறோம். ஓகே பாண்டியா, நீ ஃபாரின்லயே போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினாலும் நான் கள்ள தூணிலேயாவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன், சேர விடவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். நீ ஸ்பீடா இருக்கிறேன், இந்த ஸ்பீட தான் நானே எதிர்பார்த்தேன். எதுக்காக அந்த பேரருக்கு அனாவசியமா அவ்வளவு டிப்ஸ் கொடுத்தீங்க? சன்ரைஸ் சரிக்கா வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதுக்கு தான் அந்த லஞ்சம். கம் ஆன் குயிக். இல்ல ஆங்கிள்ல பார்த்தா நீ கூட அழகா தான் இருக்கற. ஏய், உனக்கு இங்க கூட மச்சிருக்கா? எங்க? அடடடா, அது ஐயோ என்னங்க இது, லைட் அணைங்க. ஓ, லைட் அணைச்சிரோ. லைட் ஆஃப் பண்ணுங்க. சட்டையை தாண்டி கழட்டின. என்னங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க? எவன் இந்த நேரத்துல கரடி? நீங்க போய் காத்து வந்து பாருங்க. நான் பனி ரோடு ரொம்ப செக்ஸியா இருக்கேன், நீ போய் பாரு. ஐயோ யார் தம்பி நீ? என் பேர் பாபு, எங்க அப்பா வேணும். உங்க அப்பாவா? இங்க யாரும் இல்லையே, எங்கயாவது பக்கத்து ரூம்ல இருப்பாரு, போய் பாரு. ஹலோ, எங்க அப்பா பேரு பாண்டியா, அவர் உள்ளதா இருக்காரு, அவனை ஃபாலோ பண்ணிதான் வந்தேன். என்ன அரட்டி கேட்டு வளர்றா? பாண்டியன் உங்க அப்பாவா? உள்ளமா திருச்சுமுழி முச்சிட்டு பாரு. சித்தி, நீங்க பாட்டு எங்க அப்பா கிட்ட குண்டக்கா மண்டக்கான பேசி உங்க அப்பா தாட்டு பூட்டு நகிரி கடைசியில் டமால் டுமால் ஆயிடு போகுது. கொஞ்சம் கேப் விட்டு சரிங்க. இவருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கா? எனக்கு எதுலையுமே செகண்டா இருக்க பிடிக்காது, எனக்கு எதுலையுமே செகண்டா இருக்க பிடிக்காது. சித்தி, இதாங்க வீடு, வாங்க. அம்மா அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. யார் நீங்க? இந்த குழந்தை யாருது? என் குழந்தை. இவனோட அப்பா யாருன்னு கேட்டேன்.
ஏன் புருஷன்? உங்க புருஷன் தான் யாருன்னு கேட்டங்க. இப்படி கோவமா பேசுறீங்களே, முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் என் புருஷனை பார்த்து அப்பான்னு சொல்றான், அது உண்மையா? என்னங்க விடுகதை போடுறீங்க? இவன் அம்மானா, அப்ப என் புருஷன் தானே அவனுக்கு அப்பாவா இருக்க முடியும்? உங்க புருஷன் எப்படிங்க? அம்மா அப்பா அதான் உங்க புருஷன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனிமனுக்கு ஓட்டக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நிஜமா வட சொல்ற? எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஒரு டபுள் ரோலா இருக்குமோன்னு ஃபாலோ பண்ணி பார்த்தேன், சந்தேகமே இல்ல. அதே திருட்டு மொழி, நைஸா ஐஸ் வச்சு பேசுற அதே ஆளு. ஏமாத்துட்டீங்களே, என்ன நல்லா ஏமாத்துட்டீங்களே. ஒண்ணு தவிர இன்னொருத்தைய தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி என் வயசுல பொண்ணை கொடுத்து இப்ப இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. இவர் போட்டோ எப்படி உன் வீட்டுல? என் புருஷ போட்டோ என் வீட்டுல இருக்க கூடாதா? இவர் தான் உன் புருஷங்கிறதுக்கு என்ன சாட்சி? சாட்சியா கேக்குற சாட்சி? இவனை பாரு, நல்லா பாரு, அதே திருட்டு மொழி, அதே உயரம். இவன் வயிற்றுல இருக்கும் போது என்னென்ன சினிமிச்சம் பண்ணிருக்காரு தெரியுமா? நான் கோயிலுக்கு போனா போதும், உடனே எனக்கு தேடிட்டு வந்துருவாரு. நான் வேலைக்கு போனா போதும், தானும் அங்க ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு வந்து என் பக்கத்திலேயே ஓட்டிக்குவாரு. ஐஸ்கிரீம்ல இருந்து செல்லுலார் போன் வரைக்கும் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு. எனக்காக ஒரு தடவை லிப்ட் ஆபரேட்டரை கூட வேலை செஞ்சிருக்காரு. லிப்ட் ஆபரேட்டரவா? ஆமா, அதையெல்லாம் பார்த்துதானே நான் அந்த ஆளுக்கு முந்தானிய விரிச்சேன். இப்ப நான் இப்படி கவுத்துட்டாரு. எங்க இனிமே நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுவா, தங்கச்சின்னு கூப்பிடுவா? கள்ளத்தின் கூப்பிடு. சரிங்க, எல்லாத்துக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்ட பாயன் கூட. பெரியப்பா, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது ஏதாவது பேசுங்களேன். ஊமையாட்ட இருந்தா எப்படி? நாங்களாம் வெளியில போக வேண்டாமா? கரெக்டுமா, நான் இங்க பஞ்சாயத்து போட தலைவர் மாதிரி கடைசியில தான் பேச முடியும். விளையாடிட்டு வந்தவங்க ஒப்பேன், பிளேயர் பேச சொல்லு. அண்ணே, நான் எந்த கோயிலும் சத்தியம் பண்ண தயாரா இருக்கிறேன். இந்த அரட்டி கிட்டியோ இந்த மூட்டுக்கு ஜானுவியோ எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அந்த பொண்ணு பேர் ஜானு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நோட்டீஸ் பாயிண்ட். அவ வேண்டி சொன்னா என் ஃபுல் நேம் ஜானகி, ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன செல்லமா ஜானு ஜானுன்னு கூப்பிடுவாரு. கேட்டீங்களா மாமா? இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? பெரிய வாட்டர் ப்ரூஃப். அவ புருஷன் அவளை ஜானு கூப்பிடுறான், மீன் கூப்பிடுறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ புருஷன் நீங்கிறதுனால தான் உங்களுக்கு நிக்க வச்சிருக்காங்க. இது பாருங்க மாமா, என்ன விட இவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்களே சொல்லுங்க. அம்மா, இதுல நான் கருத்து சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் தான் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அண்ணே, என் தம்பி தங்க கம்பி, அவனை உரசி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எடுத்து சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா உனக்கே நல்லா தெரியும், நான் கிட்டத்தட்ட ஹரியோட ஃபாலோயர். இந்த ஹரிச்சந்திரன். சரி, தம்பிக்காக ஏதாவது லைட்டா பொய் சொல்லான்னு பார்த்தா இந்த பொண்ணை பார்க்கும் போது மகாலட்சுமியோட ரிசம்பிளன்ஸ் தெரியுதா? பொய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தம்பி வேண்டாம், பழச கலர்னா பேட் ஸ்மெல் தான் வரும். இது விட, டீனேஜ்ல எல்லாரும் பண்ற தப்பு தான் நீயும் பண்ண. என்னன்னு நீங்களும் இப்படி பேசுறீங்க? பேச வச்சுட்டியாப்பா, இவ்வளவு காலமா ஒரு அண்ணனா நீ பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட கூடாதுங்கிறதுனால உண்மைக்கு பக்கத்துல நிக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? எந்த கோயில வேணா அடிச்சு சத்தியம் பண்றேன்னு சொன்னீங்களே. பாரு, கடவுளுக்கு மேல நான் பெருசா நிக்கிறது எங்க அண்ணன் தான். அவரே எனக்கு எதிர்பார்த்து திருப்பி சொல்லும் போது இனிமே அந்த வீட்டுல இருக்க தயாரா இல்ல, கிளம்பலாம். மாமா, உங்களை நம்பி நான் எப்படி வருவேன்? இவ்வளவு மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வந்து நிப்பாங்களோ. பாரு, இன்னும் எண்ணி ஒரு வாரம் டைம் கொடு, அதுக்குள்ள இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, இவ யாருன்னு நான் நிரூபிக்கல, அப்புறம் நீ என்ன கேள்வி. நிரூபிக்க முடியலனா இங்க நீங்க எங்க நம்ப? சாரி அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேர் பாண்டியன் தானே? அதுக்கு என்னப்பா? நீங்க புது மாப்பிள தானே? அந்த கலை அப்படியே முகத்துல தெரியுதுல்ல? நல்லா சத்தமா சொல்ல, புது மாப்பிள மாதிரி இருக்கன்னு சொல்லு. அட, நீங்க வேறண்ணா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆன மேட்டர் தெரியும், கேள்வி கேட்கிற வயசுல ஒரு பையன் இருக்காங்கிறது தெரியும். என்ன நாய, யார அதெல்லாம் உனக்கு சொன்னது? நேத்து காலனி அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது இல்ல, அங்கதான் பேசிட்டாங்க. என் பர்சனல் ப்ராப்ளம் தான், எல்லாரும் மீட்டிங் போட பேசுறீங்களா? ஆமா, பொழுது போகணும்ல. ஆமா, இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிய, நம்பர் ஒன்னா இல்ல நம்பர் டூவா? நம்பர் நாலு. டேய், இன்னொரு தடவை இதே கேள்வியை கேட்டீங்க, உங்க அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு உங்க ரெண்டு பேருக்கும் அனுதாபத்தில் ஒன்னு போற மாதிரி வச்சிருவேன். மரியாதை போயிருங்க. போகலாம் வேண்டீங்களா? சார்,
சார் சார், இந்த காலனியில் உள்ள பசங்களை எல்லாம் நம்பாதீங்க, சுத்த பொறாம பிடிச்ச பசங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? என்ன சார், நீங்களும் என்ன மாதிரியே ரெண்டு புண்டாட்டிக்காரராம? ஏன் 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 கோவப்படுறீங்க? ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பெருமைப்படுங்க சார். ரெண்டு பொண்டாட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு சார். ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏத்தும் போது வெளிச்சம் அதிகரிக்குமே தவிர அதனால யாருக்கு என்ன நஷ்டம்? யாரா என்ன ஊத்துறது? வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னமா அடையாறு ஆலமரம் மாதிரி கும்மன் இருக்கா? சங்கீதா, எந்த மூஞ்சி வச்சிருந்தாலும் இங்க வந்தாரு? இவன் கோஸ்ட் வந்தானுங்கிறதுக்காக நான் வேற மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு வந்தா பேச முடியும்? இந்த வெங்காயம் எல்லாம் அவட கேக்கல, இருந்தாலும் எதுக்கு வந்தாரு கேளு. ஏன் இவன் நேரடியா கேட்க மாட்டானாமா? சரி, மீடியேட்டர் வச்சு பேசலாம், இவன் வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா நான் பழச மறக்கலாமா? ஏதோ கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமா இருந்து புள்ளவட்டியில பத்துக்கிட்டு நல்ல மாதிரியா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் வாங்கம்மா. அம்மனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன் பறக்குறேன், வருவாங்க பாரு. பாத்து 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 பாத்து, எனக்கு குறையுது. அது சின்ன குழந்தைகளடா, அதனால ஆட்டோல வரேன். லாரி வச்சுக்கணும். போங்க 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 போங்க. சங்கீதா, குழந்தைங்கெல்லாம் உள்ள கூட்டு போய் நல்லா கொஞ்சம். குழந்தைகளுக்கு உன் மேல ரொம்ப பாசம்ப்பா. இல்லவே இல்ல. ஏன், இதெல்லாம் குழந்தைங்களையா? ஏ டிம்சிங்ல வந்து உள்ள விட்ட, நான் எப்படி கோபம் பத்துக்குது? அட பாவி, உனக்கு உன் பொண்டாட்டி மேலதான் பெரியம் இல்லாம இருந்தது. ஏ உள்ள கேட்க வேண்டாமா? இப்ப குழந்தைங்க மேல இல்லாம போச்சா? ஆண்டவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வேண்டணும் போல் இருக்க. யாருகிட்ட எதுவும் வேண்ட வேணா, முதல்ல அதுக்கு கழுத்துல போட்டுருக்க மாலை எல்லாம் கழட்டு. மாலை கழட்டுறதா? இதனை குருவிக்காரங்கிட்ட வாங்கி போட்ட மாலை நினைச்சியா? குலதெய்வத்தை வேண்டி போட்ட மாலைப்பா? இப்படி எல்லாம் கழட்ட முடியாது. பாண்டி பாஜா பிளாட்பார்ம் எத்தனை மாலை வாங்கி போட்டு கடவுளை பத்தி பேசுறேன். நீ என்ன பிளான் நீ உள்ள வந்திருக்க? இல்லப்பா, வீட்டுல எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். அதை உன் வீட்லயே வச்சுக்க வேண்டியதானியா? ஐயோ, என் வீட்டில் வச்சுக்க முடியாதுப்பா. உனக்கு தெரியாதா, அங்க வயசு வந்த பொண்ணுங்க இருக்கு, அதுக்கு அவ்வளவு விவரமா சுத்தபத்தமா இருக்காது. அந்த எஃபெக்ட் ஏதாவது பாதிச்சு உங்களுக்கு ஏதாவது ஏடா விடமா ஆயிடுச்சுன்னா சாமி இது கூடாதுப்பா. சுத்தி வளர்ச்சி என்னையும் மாலை போட சொல்ற அவ்வளவுதானே? ஏப்பா. ஆமா, அங்க சுத்தபத்தம் கிடையாது, இங்க சுத்தமா ஒண்ணும் கிடையாது. ஆட்டோ சுத்தம் கேக்குது, குழந்தைங்க வந்துட்டு உங்களுக்கு மீட்டர் கட் பண்ணு. கேப் கட்டா நீ மீட்டர் போடுறீ. எங்களுக்கு உங்களை மாதிரி ரெண்டு பொண்டாட்டி இருந்தா 24 மணி நேரம் வேலை இருக்கும். யாருக்கு? உங்க பொண்டாட்டிக்கா? உங்களுக்கா? போகலாரு. பாத்தீங்களா மாமா, அவ இங்க வந்துட்டா. பாத்தம்மா, எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் இந்த சலசலப்புக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது. ஏன்னா எப்பவுமே சட்டம் உம்பக்குன்னு நிக்கும். நீ தானே லைசன்ஸ் சொல்றே. இருந்தாலும் அவளை கழிச்சு கட்டுற வரைக்கும் இவனை நீ பெட்ரூம் பக்கம் விடவே கூடாது. அதுதான் கிளைமேக்ஸ். உள்ள வர முடியாம நாயா பேய அலைஞ்சானா தான் உன் காரியம் சக்சஸ் ஆகும். புரியுதா? குழந்தைங்களா, பெரியப்பா விட்டு ஆட சொல்லுங்கடா. அம்மா, கிளைமேக்ஸ் கோட்டை விட்றாதம்மா. எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சா பயமா இருக்கு மாமா. இதுல என்ன பயம்? இதை பாரு, நீ உன் போராட்டத்துல ஜெயிக்கணும்னா புது பொண்டாட்டி என் தம்பி நெருங்க விடாம தடுத்துட்டே இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களையே நம்ம டோட்டல் ப்ரோக்ராமே வேஸ்ட் ஆயிடும். உனக்கு புரியுதா? பிரேக் கொடுத்துட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது நம்ம பிளான்ல சந்தேகம் வந்ததுன்னா உடனே எனக்கு போன் பண்ணு, நான் கைடு பண்ணிட்டே இருக்கேன். சேர விட்டுறாதுமா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எங்க வந்த? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்த? இல்ல, வெஜிடபிள்ஸ் வாங்கணும். மார்க்கெட் எங்க இருக்கு? என்ன விளையாடுற நீ? இந்த காலனில எத்தனை வீடு இருக்கு? எவ்வளவு கேட்க வேண்டியதானே? நமக்கு தெரிஞ்சவங்க உரிமையில கேட்க வந்த. விட்டா நெருங்கின சொந்தம் சொல்லிட போல இருக்கு. எந்திரிச்சு போ. சொன்னால சொல்லாட்டாலும் நாளுக்கு நெருங்கின சொந்தம் தான். உனக்கு அக்கா முறை, கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னது, நீ எனக்கு அக்காவா? ஆமா, அவருக்கு ஃபர்ஸ்ட் வைஃப்ல நான் உனக்கு என்ன முறைன்னு அவரே கேட்டுக்க. என்னது, தக்காளி வெண்டைக்காய் பீன்ஸ்? ஐய, முருங்கைக்காய் இல்லையா? அதான் நீ செகண்டா வந்திருக்க. அவருக்கு முருங்கைக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல அதை செஞ்சு போடு. வரட்டுமா? ஐயோ பாவம். என்னங்க
என்னங்க? முருங்கைக்காய் சாம்பார் ரெடியா? உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா? மோமோக்கு முன்னாடி பிடிக்காது, மோமோக்கு பின்னாடி ரொம்ப பிடிக்கும். அது என்ன மோமோ? முந்தான முடிச்சுக்கு முன்னால், முந்தான முடிச்சுக்கு பின்னால். சரி, அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? முருங்கைக்காய் விற்கிறவர்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? ஐயோ, உங்க ஜானுக்கு அவ முருங்கைக்காய் விற்கிறாளா? எனக்கு பத்திட்டு வருது. ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணுமா? கடி ஜோக் சொன்னீங்கன்னா கடிச்சிருவேன். அந்த ஜானுவை இந்த காலில வச்சிருக்க கூடாது. இல்ல சாரி சங்கீதா, இப்போ இந்த காலனில நாமளும் வாடகை இருக்கிறோம், அவள வாடகை இருக்கிறா. அவளை வச்சு கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஓஹோ, அவளை நீங்க வச்சுக்க போறீங்களா? குதர்க்கமாவே யோசிக்க கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் வெகுளியா பேச பழகிக்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஜானுவை உடனடியே காலி பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் அவ வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய், காலி பண்றதுக்கு இல்லையே. அதனால கேட்டேன். உன் பொண்டாட்டி கூட தான் வீட்டுல தனியா படுத்திருப்பா, அத பத்தி நான் கேட்டாரா?
அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தானே தனியா படுத்திருப்பா. இந்த மல்லிகை பூ எடுத்துட்டு போய் கொடுத்தானு வைங்க, விடிய விடிய உஜாலாதான். அப்படியா? நாளைல இருந்து நானும் என் பொண்டாட்டி உஜாலாக்கு மாறதா இருக்கான். ரொம்ப மூடிட்டு அண்ணே. இந்தாங்க அண்ணே, எங்க வீட்டுல தலையணை இருக்குது, நீங்க தான் தனியா படுத்திருக்கீங்க, கட்டி பிடிக்க ஏதாவது இருக்கட்டும், வரட்டுங்களா அண்ணே? எனக்கு தலகாணி கொடுத்துட்டு போறியா? அவனை வாங்க, நாளைக்கு நீங்க போத்திக்கிறதுக்கு கோணி கூட எல்லாம் பண்ற. எனக்கு கூட காது கூசுது, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ஆட்டம் ரொம்ப வேணாம். தாய்மார்களே, கொஞ்சம் தாலியை காட்டுங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க, மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு தான். என்னங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? வீட்டுல விசேஷமா இருந்தா மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன், விருந்துல கொடுத்துருப்பேன். இந்த காலனியில இருக்கிற பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கல இருக்கணுன்றதுக்காக மாங்காடம்மா கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு அர்ச்சனை பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் எடுத்துக்குமா? இது பவர்ஃபுல் குங்குமம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுங்க, முடிஞ்சா உங்க தாலி கயிறுக்கும் மாஞ்சா போட்டுக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, என்னாச்சு? ஜுரம், ஜலதோஷம், இப்படி எதனா வந்தா பரவாயில்ல. ஒருவேளை கால்ரா வாஞ்சி போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்திருக்க வியாதி இருக்கே, அவருக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஓஹோ, சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க என்ன. சரி, ராத்திரி 12 மணி வாக்குல அமீர்கான் சாயல்ல அசத்தல ஒரு உருவம் நம்ம காலனிக்குள்ள நடமாடிட்டு இருக்கு. அமீர்கான் சாயல்லையே என்னங்க? ரங்கீலா படத்துக்கு போலாங்க. ஏண்டி, ரங்கீலா ரிலீஸ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் 7 தடவை பாத்திருக்க, போதாதா? ஐயோ, அமீர்கானுக்காக 50 வாட்டி கூட பாக்கலாங்க. அமீர்கான், 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 அவர் மட்டும் தேயில இருந்து வெளியே வந்து வான்னு கூப்பிட்டாருனா புருஷனை விட்டுட்டு போயிரு போல இருக்க. அப்படி ஒரு பாக்கி எனக்கு கிடைக்குமா? உஷா ஃபேன், ஏன் அதையே ஊத்து ஊத்து பாக்குறீங்க? எங்க வீட்டு ஃபேன்ல வேற ஒரு பிரச்சனைங்க. இது ராத்திரி 12 மணிக்கு அமீர்கான் மாதிரி ஒருத்தன் போய் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றீங்களே, அந்த நேரத்துல எப்படிங்க ஆள் நடமாட்டா இருக்கும்? ஏதாவது பேய் பிசாச பாத்திருப்பீங்க? நோ நோ நோ, நான் தெளிவா பார்த்தேன். கரெக்டா 3 மணி நேரம் கேப்புக்கு பிறகு பொழுது விடியற நேரத்துல வேர்க்க விறுவிறுக்க சட்டையை உதறி தோல்ல போட்டுன்னு கையில செருப்பு எடுத்துக்கிட்டு தடுமாறிக்கிட்டே போறான். பாண்டியண்ண, மனசு பத்திக்கிட்டு எரியற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இப்படி பேச உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் ஒரே பயமா இருக்கு. தங்கச்சி, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்குன்னு ஒரு கண்ணாடி ஷோகேஸ் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அவனை வச்சு பூட்டிடலாம். அவன் யாருன்னு கண்டுபிடிக்காதது தானே பிரச்சனையே. ஆனா நீங்க எல்லாரும் கோபப்பட சொன்னீங்க, ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன, நீ எங்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாரும் சரி கட்டிடுறேன். அப்படியா? அவ்வளவு பெரிய பாத்தியா நீ? ரொம்ப சிம்பிள், ஒரு 30 நாளைக்கு உங்க புருஷங்கார எல்லாரையும் வீட்டுக்கு வெளியே படுக்க வச்சிருங்க, நீங்க உள்ள படுத்துக்கீங்க, நீங்க உள்ள அவங்க வெளியே, புரியுதா? ஒரு மாசமா? ஒரு மாசம்னு வாய பழகிறது? ஐயோ, அதுக்குள்ளனே என் வீட்டுக்காரரு ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேப்பாருனா? கிருஷ்ண பகவானுக்கு விரதம் இருக்குன்னு சொல்லு. Yeah.
வர வர உங்களுக்கு தமிழும் புரியறது இல்லையா? அது இல்லடி, இது தமிழ்நாடு தானே. நியாயமா என்ன எழுதிருக்கணும்? இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படணும் எழுதிருக்கணும். தமிழ்நாட்டுல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படணும் எழுதிருக்கான். தமிழனுக்கு என்ன அந்தஸ்து பத்தியா? பா முருகனை போய் கேப்போம். மேடம், இனிமேலாவது நீங்க திருந்த மாட்டீங்களாங்கிறதுக்காக தான் நீங்க வந்தோம். வந்த இடத்துல உங்க வேலைய ஆரம்பிச்சிங்களா? சின்ன ஹெல்ப், சோஷியல் சர்வீஸ் தானே இதெல்லாம். ஆமா, என்ன தவிர மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நீ குதிரகமா வச்சுக்க பண்ற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். என் மனசுல அப்படி எதனா கழுவி தருதுன்றா அந்த ஜானுவ கோயிலுக்கு வர சொல்லிருப்பல்ல. ஜானுவ ஆனா நான் அப்படி செய்யல. இதுல இருந்து நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கணும். முருகன் கோயிலுக்கு வந்தா கூட ராமனா நடத்துக்கணும்னு ஆசைப்படுறவனா? பெரிய ராம் அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத. எப்ப நீ தப்ப உணர்ந்துட்டியோ அப்பயோ நான் மன்னிச்சிட்டேன். முருகனு கும்பிடு. அப்பா, முருகன் பேசுறாரு. முருகனுக்கு டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பா, டேய், நீங்களா அது கோயிலுக்கு வந்தீங்க? டேய், எதுக்கு இந்த குடிச்சேத்தால கோயில் கூட்டு வந்த? யார் நானா? குழந்தைங்க மனசைய மாத்திட்டீங்களா? இப்ப அவ அம்மா, நான் சித்தியா? நீ வேணா குழந்தைங்க எல்லாம் வச்சுக்க, என் புருஷன் மட்டும் என்கிட்ட குடுத்துரு. கேட்டீங்களா? டேய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இவள அம்மா யார் கூப்பிட்டு சொன்னது? நாங்க தான் கூப்பிட்டோம். அவங்க உங்க பொண்டாட்டி தான் எங்களுக்கு அம்மா தானே? ட்ரைனிங்கா? ஏ புட்டி, இனிமே அவ பக்கம் யாராவது திரும்ப நீங்க செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு குழந்தைங்கள எதுக்கு மிரட்டுறீங்க? உங்களை திருத்தவே முடியாது. முருகா, ஓ சன்னதிலேயே எனக்கு சோதனையா? ஒப்பாதான் திருவிளையாடலாம் நீயுமா? என்ன டச் என்னங்க? அவ போனா போயிட்டு போறாங்க. நீங்க, நான், குழந்தைங்க எல்லாரும் குடும்பத்தோட சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாங்க. அவள உன்ன கையம் ஏய், பால் வேணுமா சாக்லேட் வேணுமா? ரெண்டு வேணும் டாடி. எனக்கு அதான்டா ஆசை, கிடைக்க மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பாபு. வெரி குட் நேம். நீங்க வச்ச பேர் என்ன டாடி? என்ன மாதிரி உனக்கு குறும்பு குசும்புலாம் ரொம்ப ஜாஸ்திடா. வா, இதை பாரு, நான் கேட்கறதுக்கு மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். கேளுங்க டாடி. அப்பா யாரு? அவர் பேர் என்ன? உங்க அப்பா பேரு பாண்டிய. ஓ, உங்க அப்பா பேரும் பாண்டியனா? அடடா, இப்பதானே குழப்பத்துக்கே விட தெரிஞ்சது. அது நீங்கதான். தடுங்க அப்பா, உண்மையை சொன்னதுக்கு இப்படி அடிக்கிறீங்களேப்பா. நான் மட்டும் உங்க அப்பா இல்லைன்னு சொல்லு, உனக்கு இதை விட நிறைய சாக்லேட் தரேன். நீங்க தான் அப்பான்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் அல்வாவே வாங்கி தரேன். இது பிரில்லியண்டா பேசுறத பார்த்தா எனக்கே டவுட் வருது. கண்ணா காட்டு மொழி புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த பையனோட இன்சியல் என்ன நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன இன்சியல்? உங்க பேர் பாண்டியன். பி கரெக்ட் கரெக்ட். அவன் அப்பன் பேரும் பாண்டியன். அடி, இப்பதான் எனக்கு சொன்னா. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த பையனுக்கு இப்போதைக்கு இவ்வளவு சாக்லேட்ஸ். ஒரு குழந்தை கொல்லு கொல்லுன்னு பேசுறேன், நாலு சாக்லேட் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆஹா, உங்க அண்ணன் குழந்தைங்க நம்ம வீட்டுல ஆறு இருக்குது. ஒரு நாளைக்காவது ஒத்த சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அதான் வீட்லயே இருந்து கொள்ளுதுங்களே. இப்ப எதுக்கு அவங்க சண்டை போற நீ? டாடி, ஃபேமிலி மேட்டர் ரோட்ல பேசாதீங்க. அது போய் பார்த்து அசியம் அனைப்பாங்க. பாத்தீங்களா, நம்ம விஷயம் ஒரு சின்ன பையன் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. சினிமா டாடி உள்ள கூட்டிட்டு போய் வயசு கட்டுங்க. அதங்க அப்பறான ஒண்ணு அவன டேய் எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப பாரு, கலக்கிற கலக்கல கலங்கி போய் இன்னைக்கு சாப்பாடு சரவண பவன்ல தான்.
ஏமா சாமி படம்னு நினைச்சு வந்தீங்களா குழந்தைங்க எல்லாருக்கும் காவி சட்டை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க பேய் படம் நினைச்சு வந்த எதை வச்சு சொல்றீங்க உங்களை வச்சு தான் அம்மா அப்பாவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல அப்பாக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் சும்மா எரிச்சல கலப்பாத வீட்டுலதான் நிம்மதியில நீங்க வந்தா இங்க வந்து அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு நீ எதுக்கு நிக்கிற உட்காரு முன்னாடி இருக்கிற ஆள் தொப்பி மறைக்குது எக்ஸ்கியூஸ் மீ அப்பா முன்னாடியே வந்துட்டீங்களா ஏய் நீங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்தீங்க சாமி கும்பிட வந்தோம் குட்டி மாரியாதா உட்காரு அப்பா நீங்க தனியாவா வந்தீங்க எங்க எல்லாரும் நாடத்துல இருந்து கழட்டி விட்டீங்களே அம்மா அப்பா பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்குமா அங்க போய் உட்காருங்கம்மா ஏய் உங்க அப்பா வேணும்னா நீ போய் உட்கார் அப்பா செகண்ட் சேர்ல வந்தாச்சு ஏய் நீ எங்க இங்க வந்த யோ உட்காரியா படம் போடுற நேரமாச்சு நானு யோ என்னம்மா எழுதுறியா என்ன எழுதுற நீ யாருமா ஏன் புருஷன் பக்கத்துல உட்காரத்துக்கு நீ யாரு பின்னாடி குட்டி சேத்தாலும் இருக்கு தப்பிச்சு என்னங்க நான் டைமுக்கு வந்துட்டேல நீ டைத்துக்கு வந்த என் டைம் தான் முன்ன பண்ண இருக்கு ஏந்திருங்க இல்ல பின்னாடி இருக்கலாம் மறைக்கமா அந்தால நான் பாத்துக்கு நீங்க ஏந்திருங்க யோ ஏந்திரியா நீ யாருமா ஏன் புடிச்ச பக்கத்துல உட்கார நீ யாரு ஏந்திரி அட பெரிய ரோவையா போச்சு கேவலமா லுக் குடுக்குற சாபாஷ் சரியான போட்டி இத இத இதத்தான் நான் எதிர்பார்க்கவே ஒண்ணு பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து படம் பார்த்துட்டு ராத்திரி என்கிட்ட வந்து தனித்தனியா கதை சொல்லுங்க வரும்போது மறக்காம என் தொப்பி எடுத்து வந்து Thank you.
எனக்கும் அடிக்குது ராத்திரி காய்ச்சல், எங்கிட்ட பழகுக்கு மன்மத நீச்சல். அழகும் பொழுதே வழுக்கும் உடம்பு, அழுத்தி குடித்த அங்கங்க தழும்பு. தலைய கட்டி சந்நியாசம் போலே, நீ வந்த தாலே சம்சாரியானே. அம்மன்னே அம்மன்னே அம்மா, ஏ அம்மன்னே அம்மன்னே அம்மா. கட்டிக்கோ கட்டிக்கோ சும்மா, கட்டிக்கோ கட்டிக்கோ ட்ரம்மா. கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா, மூச்சு முத்தவைக்கிறையே அம்மா. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வழியை பண்ண பாருங்க. என்ன சொல்றீங்க? ஓகே ஜன, நமக்குள்ள இருக்கிற உறவு இங்க யாருக்கும் தெரிய வேணாம். இதுக்கு முன்னாடி எப்படி பழகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கண்டு பண்ணுங்க. குறிப்பா சங்கீதா இந்த மேட்டர் தெரிய வேணாம். அப்ப நான் உங்களை சந்திச்சு பேசணும்னா? சங்கீதா தூங்கின பிறகு மாறி போறேன், அப்ப நம்ம பேசலாம். இப்படி தினமும் மொட்டை மாடியில சந்திச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒன்னும் நான் ஏமாத்துனா, இனிமே உன் சந்தோஷம் தான் என் லட்சியம். அப்ப நான் வரட்டுமா? இருங்க இருங்க, யாரா பத்தி என்ன சந்தேகப்பட போறாங்க? முதல்ல நான் கண்டுக்கிறேன். அப்பாடா, இன்னைக்குதான் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு தெரியுது. இன்னைக்காவது ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப். இந்த நேரத்துல நீ என்ன பிசாசு மாதிரி நிக்கிற? நான் அப்படியே பயந்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா பிசாசு மாதிரி தான் தெரியும். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல? அது வெய்ய காலம்ல தரையெல்லாம் ஒரே உஷ்ணமா இருந்துச்சு, அதான் மொட்டை மாடிக்கு போய் ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு வரேன். மொட்டை மாடியில எந்த மோகினியோட போயிட்டு வரீங்க சார்? அத்தியா, இந்த மோகினி பிசாசு பேய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல, நான் ரொம்ப பயந்தா ஓடிலம்மா. போதுங்க போதும், உங்க நடிப்பு ஏன் என்ன இப்படி ஏமாத்துறீங்க? அந்த பக்கத்து வீட்டு மோகினியோட நீங்க மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அவளுக்கு என்னம்மா?
நான் தான் சிபிஐட்ட மாட்டின மந்திரி மாதிரி உங்க அம்மாட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு அம்மாவை குறை சொல்ல தூக்கமே வராதே. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். ஆம்பளைங்களாம நினைவு வருது. அம்மா எங்க எந்த வீட்டு ஆம்பளை ஆளக்கானா? நீங்க குளிச்சு ரெடியா உங்கப்பா அதுக்குள்ள வந்துருவாரு. நான் போய் சமையல் வேலையை பாக்கேன். என்னடா இது, பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு நம்ம பொண்ணுகிட்ட. நோட் பண்ணிட வேண்டியதான். வாங்க 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 வாங்க. என்ன பாருங்க, வெயில போனா கொடை எடுத்துட்டு போங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. இது என்னடா இது, நம்ம கணக்கு தப்பாயிரும் போல் இருக்கே. இந்த பூவை கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? சுரம் நல்லா இருக்கு. ஏதாவது குடும்ப படம் டப்பிங் பேச்சு வரையா? அதே மூட்ல இருக்க நம்ம பொண்ணு மாப்பிளும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆஹா, இனிமேல நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். ஊரு கிளம்பிட வேண்டியதான். நல்லா சிரிப்ப கொட்டுமா, இது இல்ல சந்தோஷம். கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா இப்பதான் வந்திருக்காரு. நம்ம பிரச்சனைல அவருக்கு தெரிய வேண்டாம். வெச்சு விடுங்களே. பாப்ளே, என்னமா மலக்கேஜி, பஸ்ல பெட்டி மாத்தி வச்சுட்டீங்களா? ஊர் கிளம்பிட்ட மாப்ள. என்னமாமா இது, காலையில வந்து சாயங்காலம் போறீங்க? இங்க எதனா உங்க மனசு கோன்ற மாதிரி போறா நாயே? யோ, அப்படின்னு நீங்க என்ன சொல்றதுக்கு முன்னால நானா கிளம்பிடுறதா ஒரு நல்ல மாமனாருக்கு மரியாதை. அது போக நீங்க புதுசா கல்யாணம் பண்ண பசங்க ராத்திரி 7 மணிக்கு மேல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகப்படாது பாத்தீங்களா? அதான் ராத்திரி 7 மணி இல்ல, காலையில 7 மணி வரைக்கும் இங்க டிஸ்டர்பன்ஸே கிடையாது. டிஸ்டன்ஸ் தான் வாசம் தான். நான் இங்க இருந்து போறேனா ஏன் முண்டாட்டிக்கு எனக்கு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிருமே. ஆமா ஆமா, அம்மாக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, அப்பா போனதான். நீங்க பாத்தீங்களா மாப்ள, வாழைப்பழத்துல ஊசி எத்தனை கதையா? நான் அப்ப சொன்ன மாதிரியே சீ போடா நாயேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? நான் அதுக்கு ஏதாச்சும் வருத்தப்பட்டனா? ஏன் ஏன் உங்களை பத்தி என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்க மேல அதுக்கு மேல என்ன சொல்லுங்களா? இவன் பொண்ணு டப்பிங் ஆர்டிஸ்ட், குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. எம்டி நான் புறப்படுறமா? சரிப்பா. மாப்ள வரத்தாப்பா? அம்மாவை கேட்டுதா சொல்லுங்கப்பா. ஆகட்டுமா, நானும் கேட்டதா சொல்லுங்க. நீங்களுமா? ஓகே மாப்ள. அப்பா தாத்தா, எனக்கு இந்த தாத்தா வேணும். என்ன சீக்கிரம் தாத்தா வாக்குமா? என்ன மாமனார் ஊருக்கு புறப்பட்டாப்ல இருக்கு? ஏன் மாமனார் ஊருக்கு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நாங்களும் ஒரு நல்லது கிட்டதுல பங்கெடுத்துக்கிட்டா. அப்படியா? வாங்க உள்ள. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கதவை திறந்து வச்சிருக்க கூடாது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாம ரெண்டு பேரும் எவ்வளவு இயங்கி இருக்கோம். எல்லா காயும் ஏங்கி கிடந்தது நீங்கன்னு சொல்லுங்க. ஏங்கி கிடந்தது நீங்க கிடந்தது எல்லாம் நானும் வந்துட்டு போறேன். இந்த நேரத்தில் டைலாக் வாங்கிட்டு தள்ளி விடுறியா? இதான் இதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நேரத்துல புருஷங்கார கணத்துல பலாரம் அறையிறது, ஏன் எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதுக்காகலாம் எந்த புருஷங்காரனுக்கும் சுரணியோ கோபமோ வந்ததா வரலாறே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெட்ரூம் சீக்ரெட். வெளியே போங்க. இம்பாசிபிள். சும்மா இருந்த உடனே உரசி உரசி சூடு ஏற்றி விட்டுட்டு இப்ப வெளியே போன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் பாசிபிள். சவுண்ட் விடுறதுனால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஐயோ, இத பாருங்க, உங்க அயோக்கியத்தனம் எங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னால சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சேன். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ள நுழையலான்னு கனவு காணாதீங்க. ஓ, அப்பனுக்காக தான் எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிச்சியா? என்ன யோசிக்கிறீங்க? வெளியே போங்க. இன்னைக்கு நீயே கூப்பிட்டாலும் நான் வர்ற மூட்ல இல்ல. அதுக்காக வேற மாதிரி என்ன கற்பனை பண்றத? இன்னைக்கு நைட் முழுக்க நான் கம்பல்சரியா வெளியே தான் படுக்க போறேன். குட் நைட். டோன்ட் டிஸ்டர்ப் இன் தி மிட் நைட். குட் மார்னிங். என்னப்பா, நேத்து தான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதான் நான் ஓண்ட கேக்கலான்னு வந்தேன். நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள்ள இங்க இருந்தாரு, ஊருக்கு போய் பார்த்தா அங்கேயே இருக்காரு. என்னடா இது, மாப்பிள்ள ஒருவேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் விசாரிச்சா கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள என்ன மாப்பிள்ள இம்பிடு தூரம்னு கேட்டேன். மாமா நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி போய் கிடக்கு, சாப்பாடு இருக்கு, பசி இல்ல, பெட் இருக்கு, தூக்கம் இல்ல, உங்க பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தாத்தான் மாமா எனக்கு நிம்மதி. சின்ன புள்ள மாதிரி தேவி 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 அழுறாருமா, அதான் பிடிக்க முடியாத. என்னங்க, எங்க அப்பாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் வண்ண சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா மட்டும் பாக்கணும்னா அவர் முகத்தை ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்போனாலும் பாத்துக்கலாம். அவரை உசுரோட பார்த்தா தான் ரெண்டு பேரும் சந்தோஷம். உசுரோட
இல்ல மாமா, உசுரோட நீங்க நரமரன பாக்கணும் சொல்ல வந்தேன். ஏன் ஒரு மாலையை போட்டு வந்தா பாருங்க. வாங்கி வச்சிருங்க வாங்க. பேர பிள்ளைய பத்தி கையில கொடுப்பேன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழிய பிடிச்சிருவீங்க போல இருக்க. அம்மா என்ன மாப்பிள, நீங்க சொன்ன விஷயத்துக்காக நான் படாத பாடு பட்டுட்டேன். உங்க பொண்ணு என்ன படாத பாடு படுத்துச்சு? அப்படியா? இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சன் கூட நடக்கலையே. மாப்பிள, நாக்கு உள்ள வச்சு பேசிக்க. யாரு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன மாப்பிள உங்களுக்கு குறை வச்சேன் இல்ல என்ன குறை வச்சேன்? ஒரு நாள் நிறைய சீர் கொண்டாந்து இறக்கிருக்க. எதுக்காக? என் பொண்ணு ஃபயர் ஆக்சன் ஆகி சாகி இருக்கா? உங்க விட்டா சமபத்தை வச்சு வெடிச்சிருச்சு ஜோலியை பிடிச்சிருக்க போட்டு நான் போய் போலீஸ் கூட்டி வருவேன். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா? வேற உன் பொண்ணு நானா இது வரைக்கும் இந்த உரசன் கூட உரசல அத சொன்னேன். ஓஹோ, அந்த ஃபயர் ஆக்சிடென்டா? நான் இது வரைக்கும் பேரப்புள்ள 50% ரெடியா இருப்பான்னு நினைச்சிருந்தேன். மாப்பிள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, அத்த ஊர்ல இருக்காங்க. யார் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி யார் மாப்பிள சொன்னா? உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் தினம் பயிரும் தயிரும் தான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருக்கு நான் வந்துடுறேன். என்னம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னியாமே? உங்க தம்பி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முறியடிக்கணும்னு பாக்குறாரு, அதனாலதான் வர சொன்னேன். ஐயோ, உங்க அப்பா இளைச்சவாயனா இருந்தா பல்லாங்குழியா விளையாண்டுருவேன். ஆனா அந்த ஆளு அவுட் லுக்ல இளைச்சவாயனா இருந்தாலும் அவன் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கிரிமினலா இருக்கானே. நீ எதுக்கு இங்க வந்த குழந்தையா? நான் தான் வர சொன்னேன். அதான் எதுக்கு? உங்களுக்கு உங்க மாமனார பாக்கணும்னு தோணுன மாதிரி எனக்கு என் மூத்தார பாக்கணும்னு தோணுச்சு. இது கரடியாச்சே. தம்பி, என் தாடிய வச்சு சொல்றேன் ராஜா. மாடு முட்டது கன்னி பருவத்துல கிளைமாக்ஸ். இந்த மாடு முட்டின கதையை என் சொந்த வாழ்க்கையில எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தம்பி, இந்த ராஜ் டிவில பழைய படங்களை போடுறாங்களா, அதனால வர கன்ஃபியூஷன். இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். நீ எங்க சேர்ந்து போற? எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, சூப் போட்டு கொடுமா. சூப் நான் வச்சுக்கிறேன், நீ போமா. நீ மூத்தர் முக்கியம். ஏமா ஏயா, நெஞ்சு வலிக்கு சூப்பா? அப்ப ஏன் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது? நான் அந்த வலிக்கு மருந்துன்ற, நீங்க போங்க. இப்ப தந்துடுற. என்ன பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? தேவர் பிளிம் செவடியா? இப்ப வேற மேட்டுக்கு வருவோம். ஏயா, பாவம் ஜாக்கெட்டே போடாத அந்த கிழவி கிட்ட ஏகப்பட்ட பொய்யை சொல்லியும் தம்பியோட கல்யாணத்தை கெடுத்தியே, அதை பத்தி சொல்லவா? சம்பந்தி, ஜோசியம் எல்லாம் தெரியுமா? கையவடியா பேசிக்கிட்டு செய்யணும். கலந்த பாக்குற 420 ஜோசியனையா? ஜோசியம் உன் ஜாதகமே என் பாக்கெட்ல இருக்கு. அதான் ஜாதகமே பையில் இருக்கு. அப்புறம் அழுகுறீங்க? உன் ஜாதகத்தை வச்சு அழுகிறேன். என் பொண்ணு உன் ஜாதகத்தை வச்சு அழுகிறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சியா? அவ இன்னும் கண்ணு கிழியாம இருக்காளே, அதுக்கு என்ன காரணம்னு டைரக்ட் பண்ணி பார்த்தேன். உயிர் மேட்டர்ல இருந்து சாலு மேட்டர் வரைக்கும் இப்ப எல்லாம் செல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. பெண்ணுங்கிறேன், கைய வச்சு தள்ளிடுவேன். இந்த நாட்டுல பொண்ணு கிட்ட சொல்லி என்னை மாட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். நான் என்ன முட்டாளா? சாலு மேட்டர் தெளிவாகிற வரைக்கும் என் பொண்ணு சங்கீதாட்ட நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல, நேச்சுரே எனக்கு ஹெல்ப் பண்ணது தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் நீ எழுத்த மாதிரி பேசலாமா? போய இங்க இப்படி வந்த ஆட்டோல வந்து சுத்தி தான் வந்தேன். முண்டான் இது மாதிரி 1000 இருந்தா சம்பந்தி முண்டம் கண்ட மாதிரி பேசக்கூடாது. சரி தண்டா, சரி விடுங்க சம்பந்தி. ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. என்னி 10 மாசத்துல என் பொண்ணோட வகுத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அந்த புள்ளைய உங்க கையில கொடுத்து தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல. நான் வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே, வேண்டாம் ரிஸ்க் எடுக்காத. நான் வில்லனா இருந்து காமெடி நடவேன். நீ வெறும் காமெடியன், என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லன் ஒரே வேணாப்பா, காமெடியா நான் இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கு எல்லாம் 10 மாசம் தேவையில்லையா, 10 நாள் போதும். 10 நாள் நீங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல என் பேரை மாத்தி வச்சுக்க. சேலஞ்ச் என்ன சேலஞ்ச்னு இப்படி வரல நீட்டணுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டே நீ. சேலஞ்ச் 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 என்ன பாரிச்சே, டயர்ட் ஆயிடுச்சு. டேய் என்ன தூங்குற? இந்தாப்பா வெளிய போமல. தமிழ் இயக்குனருக்கு தங்க பதக்கம். சங்கீதா, தவள் மரத்தை கொஞ்சம் எடுத்துவா. எம்மா எம்மடி மகளே, மாப்பிள்ள டவுல் டவுல் கூப்பிடாரு, காது கேக்குறியா? வீர வந்தா இருக்கு, போய் எடுத்துக் கொடுங்க. எது, நான் போய் எடுத்துக் கொடுக்கலாம்? நான் இங்க வேலை இருக்கேன்லப்பா. என்னமா புரியாத பொண்ணா இருக்க? மாப்பிள்ள டவுல் கொண்டு போகாம பாத்ரூம் போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? தான் பொண்டாட்டி அன்போட கொண்டாந்து தருவான்னு அர்த்தம். இது கூட தெரியாத பிள்ளையா இருக்கே. உங்க அம்மா அப்படியா? அப்பா ஒரு நாளைக்கு 6-7 வாட்டி குளிப்பேன். ஒரு தடவை கூட அசராம சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன பவுடர் அது இதுன்னு பாத்ரூம் குள்ளேயே கொண்டாந்து கொடுப்பா. நீ அப்படியா? இந்த ஒரு விஷயத்துல உங்க அம்மாவை ஃபாலோ பண்ணாம இருக்க. போமா.
போடா. ஐயோ போட்டா என்ன புள்ள, என் பொண்ணு சொல்லிக்கிறக்க வெக்கமா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவனா? ஆமா, சோப்பு சோப்ப நம்ம கொண்டு போய் குடுக்கிற மாதிரி குடுத்து கதவை இழுத்து பூட்டிட வேண்டியதான். மாப்பிள்ள சோப்ப வச்சுட்டு மாப்பிள்ள என்னையா? சோப்பு சோப்பு நீதான் கொண்டாடமா? பின்ன என்ன இதை கொடுத்து அனுப்புறது? ரெண்டு பொண்ணை பத்து வச்சிருக்கேன். ஒண்ணு தானே மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள மாப்பிள்ள அந்த வாரிசு மேப்ப கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நான் எதுக்கு மாப்பிள்ள டிஸ்டர்ப் பண்ண போறேன்? உங்க அண்ணன் கிளடியே வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டேன். ஒரு பூனை கூட கொடுக்க வராது. இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கரண்ட்ல கை வச்சிருவேன். ஏய், நீ கரண்ட்ல கை வச்சுன்னு பயமுறுத்துறேன். ஒப்ப வாரிசு வேணும் வாட்சி வேலை பாக்குறேன். நான் எப்படி கூட பத்த முடியும்? இப்படி வாங்க, தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, குளிங்க. நான் இப்படி திரும்பி நினைக்கிறேன். முதுக தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுக காட்டின்னு குளிங் சொல்ற பொண்டாட்டி நீ தான். நல்லா நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இதுவே ஓவர்னா வேற என்னதான் பண்றது? எங்க உங்க அப்பா? சாப்பிட்டு போயிட்டார். நீங்க சீக்கிரமா தின்னு தொலைச்சிட்டு போங்க. என்னம்மா அன்பு மழை பொழியுற? அப்பன கூப்பிடு. எதுக்கு? அவர்தான் சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்றேன்ல. ஏய் கூப்பிடுனா மாமா. ஐயோ, அந்த வண்டே மாப்பிள, என்ன விஷயம்? உட்காருங்க. நான் சாப்பிட்டேன் மாப்பிள. இல்ல நான் சாப்பிடுறேன், அப்படியே பேசிட்டே இருப்போம். ஆமா 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 ஆமா, ராமன் எதுக்கு காட்டு பக்கம் போனாரு? மூலிகை பெட்டர் கண்டுபிடிக்கிறதா? சாப்பிடும் போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, பேசாம சாப்பிடுங்க. அதானே சாப்பிடும் போது என்ன பத்தி என்ன மாப்பிள? நீச்சா பரிமாற நீ பேசலாம், சாப்பிட நாங்க பேசக்கூடாதா? மாப்பிள, என் பொண்ணு அப்படி அவங்க அம்மால உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. யார் அவங்க? உங்க அத்தைய பத்தி சொல்ல வந்தேன் மாப்பிள. அத்தை பத்தி சொல்லு. அப்புறம் அப்படியே கண்ணை நறுக்குன்னு முடிக்கிறேன், தப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. மாப்பிள என்ன ஏன் வாயில விட்டுருக்க? என் பொண்ணு வாயில விட்டுக்கணும். பொண்ணுக்கா? அப்பா ஆசைப்படுறாருல. மாமா என்னங்க மாப்பிள ஊட்டிட்டீங்களா? உங்க பங்குக்கு ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. மாப்பிள மொத்தம் உங்களுக்கு மூணு பங்கு இருக்கு. ஒண்ணு என் பங்கு, ரெண்டாவது என் பொட்டாட்டி பங்கு, மூணாவது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டுங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசா பார்க்க முடியும். ஊட்டுக்க 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 ஊட்டுக்க. என்னாச்சு என்னாச்சு? உங்க பொண்ணு என் வேலை கண்டுச்சு. ஆட நீங்க ஒண்ணு என் பொண்ணு கடிய போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்டாடி கிடைக்காத கடியா? உடம்பெல்லாம் அங்கங்க கடிச்சு குதறி துப்பிருக்கா மாப்பிள? நான் எவ்வளவு கேவலம். தொப்புள சுத்தி 40 ஊசிய போட்டு போடணும் தவிர இதெல்லாம் போய் பெருசா பத்தப்படாத. ஆமா கரிமா 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 கரிமா. யோ மெதுவா கடி கடறாய் செல்லாம். மாப்பிள உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது மாப்பிள. என்னம்மா பின்ன என்ன? என் பொண்ணு கைக்கு தங்க வலையில செஞ்சு போடுறேன். உங்களை இவ்வளவு வாய்க்கு ருசியா சமைச்சு போற அந்த பிள்ளை கைக்கு ஒரு முத்தம் கொடுக்க கூடாது? இது கூட அத்தை ஸ்டைல் தானா? ஆமா கண்ண முடியுங்க. என்ன அது முத்த இச்சு கடிச்சு இப்ப பொத்து பொத்து காக்குது? எப்படியோ முத்த கொடுத்தா சர்த்தா என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவே வாங்க. என்ன பாக்குற? சவால தோக்க போற முகரம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அத போய் கண்ணாடியில் பாரு. அதுல பார்த்தா ஏன் முஞ்சில இருக்கீங்க? அதான் சொன்ன வெண்ணெய். என்னது வெண்ணையா? ஆமா காய்ச்சினா நெய். சரி நெய். அப்புறம் இட்லியில தொட்டு சாப்பிடுறது. அப்புறம் நான் என்ன கதையை சொல்லிட்டு போய எங்க பாரு? இட்லியை நான் போட்டுதான் மரியாதை வாங்கி கொடுத்துருப்பாரு. இங்க பாரு நிலையா. அது சொல்லி இதை சொல்லி எங்க அப்பா சாந்தி முகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரின்னு சொல்லிடுவா. ஐயோ என்ன மாமா? ஒப்ப பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே மாமா. இல்லம்மா பினிஷிங் டச் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கானே அதனால சொன்னேன். ஆனா நான் யாரு? அவனுடைய வீக்னஸ் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கேனே. அதை பார்த்து லேசா ஒரு தட்டு, அவன் பிளான் அவுட். அப்படியா? அம்மா நீ உன் சவால ஜெயிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன். இல்லைன்னு சாந்தி மூர்த்தி நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன். 10 கூட மல்லிப்பூ வாங்கி கட்டில் மேல வீசியது தெரியாதா? அப்பாடா எப்படியோ அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா. நீதான் வழிகாட்டணும். என்ன எங்க அப்பாவை
காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சிடுவேன் நினைப்பா. நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். என்ன என்ன பண்றீங்க? இல்ல நான் நல்லவன் ஆட்டோ ஓபன் பண்ணி காட்ட போறேன். போறீங்க? இப்பெல்லாம் ஆபரேஷன் கூட எவன் ஆட்டோ ஓபன் பண்றதே கிடையாது. எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காய்ச்சிரியே நியாயமா? சார் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நடக்கணும் இஸ்திரி போட்டு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சரா போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அதான் என்ன பொண்ணோட பெட்ரூமுக்குள்ள சத்தம் கேக்குது. எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிளோட கதி பொண்ணோட பெட்ரூம்ல வந்து எனக்கு தெரியாம என் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கவன் மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளுங்க. அவனை அப்படியே அருவாலை கொத்தி கொண்டு போயிடுறேன். அது நான் தான். இது நீங்களா? நீங்க கைய பிடிச்சிருக்க என் பொண்ணு அழுகுது. இத கொஞ்சம் பிடிக்கா ஏமா? என்ன மேல பைத்திய கடத்தமா இருக்கு? மாப்பிள்ள கைய பிடிச்சிருக்காரு. ஒரு நாள் கூட உங்க அம்மா பெட்ரூம்ல அழுதே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டுருக்கு. அப்ப யாராவது கேட்டாங்களா? கைய ஓகுற இவ்வளவு அப்பா அப்பா அழுது இப்ப அம்மா அம்மா அழுகுற. ஏ இல்லப்பா நான் அம்மா தான் கூப்பிட்டவங்க காதல் அப்பான்னு வெதிருச்சு. அப்படியா? காது போச்சா? அம்மா நம்ம அம்மாக்கு ஏதோ நடந்துச்ச மாதிரி. அம்மா இன்னும் படுக்கவே இல்ல, அதுக்குள்ள கனவுங்கிறா. நீ முடிச்சிருக்கும் போது எப்படிமா கனவு வரும்? இங்க ஒண்ணுமே நடக்கலாமா? என்னென்னமோ ரீல் சுத்துறா. என் பொண்டாட்டிக்கா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டிய விட்டுதான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லையே. அவன் மட்டும் போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து சிக்கி அடிக்கவா? கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காவ, மூக்குக்கு மூக்கா வச்சு வளர்த்துறே. அவளை விட்டு நான் ஒரு நாள் கூட தன்னந்தனியா படுத்து தூக்குறது இல்லையா மாப்பிள? தூக்குறது இல்லையா மாப்பிள? நான் இப்ப என் பிள்ளைய கொண்டு போயிடுறேன். நீங்க மட்டும் ஒரு நாள் நாளைக்கு தன்னந்தனியா படுத்து தூக்கு மாப்பிள. வாமா போய் அம்மா பாக்கலாம். நான் கூட்டிட்டு வரும்போது மாமனா இருந்தா, இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். நல்லா உடுக்கடிக்கிற குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிட்டுமா? இந்த அருவாலை இவனுக்கே யூஸ் பண்ண வேண்டியதுதான். என்னடி சொல்ற? உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்கா? நீ சரியா விசாரிச்சிய? ஆறு வயசுல ஒரு பையன் வந்து அப்பான்னு கூப்பிடறேன்னு சொல்ற. அட முருகா. முருகா ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிரம் கடவுள் இருக்கு. ரெண்டு பொண்டாட்டிக்கார முருகனை போய் கூப்பிடுறிய? புருஷனை திட்டுற மாதிரி கடவுளை திட்ட முடியுமா? ஏண்டே உன் புருஷன் உங்ககிட்ட பாசமா தானே இருக்காரு? அதெல்லாம் ஜெல்ல விட்டுட்டு பின்னால சுத்திட்டு தான் இருக்காரு. நான் அந்த கிட்ட சேர்க்கறது இல்லம்மா. நாம அவங்க காலை கட்டிட்டு கிடக்கும் போதே அடுத்த வீட்டுல ஃபிகர் கிடைக்குமான்னு அலையறவங்க ஆம்பளைங்க. நீ அவரை கண்டுக்காம விட்டுட்டா எப்படி? அவர் செய்யற எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போ சொல்றியா? ஆம்பளைங்கன்னா அப்படிதான்டி, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சுட்டு போனோம். ஏ உங்க அப்பாவே எடுத்துக்க, அவர் என்ன என் கூட மட்டுமே குடும்பம் நடத்துற ஏகப்பத்தினி வருதா நினைச்ச? வெளியில சொன்னா வெக்க கேடு. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னால அப்பாவும் அப்படிதானா? என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது சாப்பிட்டுட்டு பின்பக்கமா கை கழுவ போனாரு. வேலைக்காரி ஸ்மார்ட்டா இருந்தாலும் அவளை கைய பிடிச்சு ஏத்துட்டாரு. அது மட்டுமா, நீ பிறந்தப்போ ஆஸ்பத்திரி படுத்து கிடந்தனா தினம் மூணு வேளையும் நேரம் தவறாம என்ன பாக்க வருவாரு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைய வெளியில விரட்டிட்டா வெளியில இருக்கிற ஆம்பளைங்க நம்மள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, அப்ப தப்பு செய்யற ஆம்பளைங்க எல்லாம் அனுசரிச்சு போ சொல்றியா? பொம்பளைங்க நாம தப்பு செஞ்சா விட்டு வச்சிருவாங்களா? இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியாது, கோர்ட்டு தான் நடத்த வேண்டியிருக்கும். ஆமா, இத பாருமா, தப்பு செய்யற புருஷனை தண்டிக்கணும்னு நினைக்கிறத விட திருத்த நினைக்கிறதா புத்திசாலித்தனம். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லு, எதுக்காக நீ என்ன பழி வாங்குற? நான் பழி வாங்குறேனா? பழசல மறந்து போச்சா? எங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. யாரே யாரு யாரு அந்த கடத்தல்கார ரஞ்சித்தை காதலிக்கிறியா? அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னைக்காவது ஒரு நாள் அவனை நடு ரோட்ல நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ள போற போலீஸ்கார, அப்போ நிலைமை என்ன? அப்பா அவர் திருத்திட்டாரு. இப்ப எல்லாம் இல்லீகல் அந்த விஷயம் எதையும் அவர் செய்யறது இல்ல. ஓஹோ, அப்போ என் மாப்பிள்ள ஒரு மாஜி கடத்தல்காரன்னு சொல்ல சொல்றியா? அது உங்க இஷ்டம். சரி
போலீஸ் துரத்துது. எனக்கு விருப்பம் இல்லாத மாப்பிளைக்கு என்ன கட்டி வைக்க முயற்சி நடக்குது. கீழே மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நான் சொல்றபடி நீ நடந்துகிட்டா நானும் தப்பிச்சிடுவேன், நீயும் தப்பிச்சுக்கலாம். அம்மா அம்மா, எத்தனையோ தடவை கதவை தட்டினாங்க, சின்னமா கதவை திறக்கவே இல்லைங்கயா. நான் நினைச்சேன் அது வேற ஒண்ணு இல்ல மாப்பிள, தன்னை வேற யாருக்கும் கட்டி கொடுக்க போறேன்னு பயந்து ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிற. நீங்க தான் அவனுக்கு மாப்பிளையா வர போறீங்கன்னு நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் இருக்கட்டுமே அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் எப்போது சந்திப்போம்? நாளைக்கு ராத்திரி. டுமாரோ நைட். ஓகே. வா. ஒரு கடத்தல் காரணமா இருந்தா திருந்துறதுக்கு உன் காதல் தான் காரணமா இருந்துச்சு. அந்த காதல் நான் இப்ப மறக்க மாட்டேன். ஆனா அதுக்காக நான் உன்ன பழி வாங்கவும் மாட்டேன். நீ ஆசைப்பட்ட உன்னே சந்தோஷமா வாழ்ந்துக்க. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, எல்லா உண்மையும் உங்களுக்கு புரியற மாதிரி பண்றேன். எந்த உண்மையை சொல்ல சொல்ற? காலேஜ் கட்டடிச்சு ஒவ்வொரு ஹோட்டல ரூம் போட்டதா அந்த உண்மையா, இல்ல ஊட்டிக்கு மூணு மாசம் போனதால உண்டாயிட்டு ஹாஸ்பிடல் அபாஷனம் பண்ணன அந்த உண்மையா? அட பாவி, ஏன் இப்படி லைஃபோட விளையாடுற? யாரு விளையாடுறதுலாம் நீ? இப்ப என்ன ஆட்டத்துல இருந்து கழட்டி விட்டு கதையா பேசுற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான் சும்மா இருக்க சங்க ஊதி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஆம்பளைங்க மேல பழியா போடுவீங்க. உன் மேல எவ்வளவு ஆசை இருந்தா சோத்துல சுண்ணாம அடிக்கிறதுக்கு போய் உன் போட்டா ஓட்டிருப்பேன். போலீஸை வச்சு என்ன துரத்த விட்டீங்க, உங்க பொண்ணோட பெட்ரூம் சேர்ந்து திறந்து வச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உங்க பொண்ணு என்ன லவரா ஆக்ட் பண்ண சொல்லு, எப்படி கெஸ் பண்ணீங்க? தாய் இல்லாத அவளை ஒரு வயசுல இருந்து வளர்க்கறேன். அவ எந்த சீக்வன்ஸ்ல எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவான்னு நான் அனுபவா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் நினைச்சபடி அந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து என் மகனை காப்பாத்திட்டேன். நான் உங்ககிட்ட பேசுறபடி உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட். பணத்துக்கு ஆசைப்பட்டு வேஷம் கேட்டேன், ஆனா உங்க பொண்ணு கண்ணை மட்டும் நான் மாட்டணும் வச்சீங்க. என் முதல டின்னு கட்டிடும். பணத்துக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. சும்மா விட மாட்டேன் உன்ன, நான் சும்மா விடவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்ல. நீ சொன்ன கதைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சங்கீதாவ கட்டிட்டனால என் கூட சம்பந்தம் இல்லங்கறியா? சம்பந்தம் இருக்க நீயா சொல்ற வரைக்கும் கூட விடவே மாட்டேன். இதனால உனக்கு என்ன லாபம்? ஏன் சந்தோஷத்தை கெடுத்து நீ சந்தோஷமா இருக்கவே கூடாது. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்படலாம். நான் பண்ற தொல்லை தாங்காம உன் மனைவி உன்னை விட்டு ஓடி போயிடணும். இதையே உல்டாவா திங்க் பண்ணி பாரு. எவனோ செஞ்ச தப்புக்கு நான் இதுக்கு தண்டனை அனுப்பிக்கணும்? அதை விட உன் காதல நானே தேடி கண்டுபிடிச்சு உன் கையில ஒப்படைச்சு வச்சுக்க. என்ன நீ விட்டுருல? உன்ன நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எதுவா நல்ல சரி, என்னைய ரஞ்சித் ஏத்துக்கணும்னா நீ தான் நடந்த உண்மையில அவர்கிட்ட சொல்லி எங்களை சேர்த்து வைக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மறுபடியும் ஏன்டா என் வாழ்க்கையில குறுக்க வர்ற? ஜானகி என்ன இதே தான் கேக்குறான், நீ அதையே கேக்குற. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? எங்க வாழ்க்கையில விளையாண்டதும் இல்லாம இப்ப என் ஏரியால வந்து என்கிட்டயே சவுண்ட் வர்றியா நீ? டேம் கட்டி யூ 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 உன்னை வேண்டாம் கேப்டன். உங்க மாஜியோட ஹஸ்பண்ட். மிஸ்டேக் மிஸ்டேக். ஆமா, உன் ஜான் இப்படி இருக்கா? ஏன் ஜானுவா? அவ உன் ஜானுவியா? அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ ஒழுங்கு மரியாதை அவ கூட வந்து குடும்பம் எடுத்து எதுக்கு அந்த கடிச்ச? இத பார், என் காதலி உன் பொண்டாட்டி ஆகலாம், ஆனா உன் பொண்டாட்டி என் காதலி ஆக முடியாது. அங்க பாடுறா எப்படி எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணு, அவள் இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வச்சு கொடுமைப்படுத்துறியாடா பாவி. எங்க கோலம் போனா குனிஞ்சு நிமிந்து தாங்க போடணும், நின்னுகிட்ட தூணா யூரியா தூர மாதிரி இருக்கும். வேண்டாம் கேப்டன் வேண்டாம், இவனை க்ளோஸ் பண்ணிட்டா உங்க மாஜி காதலி விட ஆயிடுவாங்க கேப்டன். ஆமாங்க. எஸ் 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 போ போ போய் ஒழுங்க குடும்பம் நடத்து. ஏன் கேப்டன், உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். இது வரைக்கும் உங்க எக்ஸ் காதலி மேல என்னுடைய சுண்டு வரல் கூட பட்டதே இல்லை. சாரி பிரதர். அங்க போறா, உன் சுண்டு வரல் கூட மேல படலன்னு சொன்னேன். உன்ன மாதிரியே மினியேச்சர் எப்படா பிறந்தா? கட்ட வரல. ஏங்க நீங்க நாடி ஜோசியெல்லாம் கேள்விப்படுது இல்லையா?
கட்டவரல புள்ளி வச்சுதான் எத்தனை புள்ள போறதுன்னு சொல்லுவாங்களாம். ஆனா அது நான் பத்த புள்ள இல்லைங்க, இது தம்பி புள்ள. டேய் சாட் புள்ள பெத்த புள்ளையவே இல்லைன்னு சொல்றியா? அங்க பார் அந்த ஆப் டிக்கெட் முடிக்கிற முடிய பார், உன் திருட்டு மொழி அப்படியே இருக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, என்ன மாதிரி 200 பேர் முடிக்கிறான். இத பார், ஏற்கனவே ஜானுவை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணினதுக்கே நான் உன மர்டர் பண்ணிருக்கணும். இப்ப குழந்தைய வேற ஒண்ணுது இல்லைங்கறியா? நீங்க பர்மா வச்சு வாங்கினீங்களா? அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குங்க. டேய் ஒரிஜினல் ரா. டேய் அவ கூட அன்யோன்யமா குடும்பம் நடத்தணும், அவளை கண் கலங்காம காப்பாத்தணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கோழி குஞ்சு சொல்ற மாதிரி உன சுட்டுருவேன். ஏங்க நீங்க கோழி சுடுவீங்களோ குஞ்சு சுடுவீங்களோ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்ற காதல் தான் நாங்க பாத்துருக்கேன். ஆனா நாங்க க்ளோஸ் ஆனா என்ன க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ற முதல் காதல நீங்க தான். நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும். நான் இங்க தங்கி இருக்கிற விஷயம் ஜானு கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அவளுக்கு தெரியவே கூடாது. காதல் இருக்கிற மிஷின் எடுங்க. என்ன உங்க வீட்டு சமையல் வாசனை சும்மா காலனியவே தூக்குது. வாங்க வாங்க வாங்க, மீனு கோழி எறா நண்டு இன்னைக்கு எங்க வீட்டுல நிறைய ஐட்டம். மல்லிகைப்பூ வேற ஒரு கூட நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அடேங்கப்பா ஒரு கூடையா, அவ்வளவு மலிப்பு எதுக்கு? ஏதோ கல்யாணத்துக்கு முன்னால என் வீட்டுக்கார் தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக வெளியில படுக்க விட்டா கண்ட நாய் எல்லாம் உரிமை கொண்டாட வந்துருதுங்க. வீட்டுல விரதம்னா தானே ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். வீட்லயே தினமும் விருந்து வச்சுட்டா தாலி கட்டிக்காம வந்த அவளுக்கே அவ்வளவு திமிர் இருந்தா, தாலி கட்டிக்கிட்டு வந்த எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஏதோ புடவைய கட்டிக்கும் விட்டுடுவேனா? நீ சமைச்ச சாப்பாட்டையே சாப்பிட மாட்டேன், அப்புறம் எங்கடி சாந்தி முகூர்த்தம்? பெரிய கப்பல் இது ஒரு கேப்டன். கேப்டன் சார் வணக்கம். பாண்டி சாப்பிடுறது லேட்டா வர்றது எனக்கு எப்பவுமே லேட்டா சாப்பிட பழகி போச்சுங்க. அல்சர் வந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்போ டாக்டர் போய் பார்த்து வந்தேன், எல்லாம் ஓகே நார்மல். உன்னை பத்தி அவனே கவலைப்பட்டான். என் எக்ஸ் பசி தாங்க மாட்டாளே. பெரிய ட்ரிபிள் எக்ஸா இருக்குங்க. இல்ல டபுள் எக்ஸ்னு சொல்ல வந்தேன். சுட்டேன், உடம்பு முழுக்க ஓட்டையாயிடும். நீ நேரம் அவகிட்ட போய் ஓட்ட போட சொல்றீங்களா? இல்ல அங்க போய் சாப்பிட சொல்றீங்க, அவ்வளவுதானே? நான் போய் சாப்பிடுறேன். ஓகே எனக்கு கொஞ்சம் வந்து போங்களேன். ஏய் நீ கூடும் போதெல்லாம் வந்து போறதுக்கு ஒரு வீடு லாட்ஜிங்கா போறீங்க? உங்களுக்காக சூடா சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. எதுக்கு? கேப்டன் வேண்டாம், கேப்டன் உங்க மாஜி விடோ எட போறாங்க. நான் உள்ள போறதுல அப்படியே அவன் சந்தோஷம். இதை சாப்பாடு போடுற நீ சீக்கிரம் போடு. என்ன வெந்தா மரம் பேசுற? வீடா? இது சாப்பிட்ட பிறகு போடுறது, முதல்ல சாப்பாடு போடு. இதுதான் உங்களுக்கு சாப்பாடு, இதை மென்னிட்டு வெளியே போங்க. இல்லை வீடா தான் சாப்பாடா? இந்த விளையாடுறீங்களா? மேல இருந்து ஒருத்த மாட்டி உள்ள போன்றான், நீ வெளியே போன்ற. என்ன இருக்கு நீ மேல இருக்கிறவரா? யாரு? அது மேல இருக்கிற கடவுள். இந்த ஏரியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் நான் பயப்படுறது. பயங்கரமான கடவுள். வீடா தான் சாப்பாடுல? வயிறார சாப்பிட்டு போறேன். அங்க பாருங்க வீடா அப்படி இருக்கு, நல்லா விறுவிறுன்னு இருக்கு. எப்படியோ இன்னைக்கு ராத்திரி ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள என் வீட்டு கதவை தட்ட போறீங்க. ஏய் என்ன ஊருக்கு அவன் வீட்டு கதவு தட்டுறதுக்கு? அதுக்கு இல்ல, வீடால வசி மருந்து வச்சிருக்கேன். அடி பாவி, என் வாழ்க்கையோட விளையாட்டியா? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? அட பயப்படாதீங்க, சும்மா சொன்னேன். உங்களை வசியம் பண்ண வீடா தேவையா? போங்க. நல்ல தீவிடு தெரியா, நல்ல தின்ன பொத்து மாதிரி உடம்பு. என்ன சொன்ன? மூணாவது ஒரு தொட்டி அங்க நிறைய சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு பீடா போட்டுன்னு சொல்ல வந்தேன். குட். மூளை ரோஸ்ட் எங்க வீட்டு சமையல வேஸ்டியா? ஃபுல்ல சாப்பிட்டேன், சூப்பர். சமாளம் நீயே போந்த, நீ வரன்னு சொல்லிருந்தா நானே வந்து கூட வந்துருப்பேன். போதும், கோழி மீனுன்னு விதவிதமா சமைச்சு வச்சு இங்க நான் காத்துட்டு இருக்கேன். அவ வீட்டுக்கு போய் விருந்து தட்டு வெத்த மாக்கு போட்டு வரீங்களா? நினைக்கிறத விட திருத்த நினைக்கிறதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன கும்மி அடிக்கிறீங்களா? ஆனந்த கும்மி இல்ல, கொசு கொல்ற கும்மி. சரி சரி உள்ள வாங்க. அப்ப நீ வெளியப்படுத்துக்கிறியா? உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல. என்ன இது கூப்பிடுற ஃப்ரெண்டு வேற மாதிரி இருக்கு. ஓ இன்னைக்கு
இன்னைக்கு குரு பேச்சின்னு சொன்னாங்க, அதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? சாந்தி மூர்த்தத்துக்கெல்லாம் நாலு லட்சத்துக்கெல்லாம் பார்க்கணும் பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் நில்லுங்க. ஏய், எதுக்கு இங்க வந்த? பாபு தங்கச்சி பாப்பா கேக்குறா. பருமா பச்சப்போ சீப்பா கடைக்கு வாங்கி கொடு. வீட்டுக்கு வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கி கொடுக்கலாம். என்ன விளையாடுங்க நீ? விளையாடுறதுக்கு தானே தங்கச்சி பாப்பா கேக்குறான். பாரு நல்ல மூட்ல இருக்கு. எது வெடிச்சு தங்கிருக்குது? யாராவது குருவிக்கார எதோ துப்பாக்கியால சுட்டுருப்பான். தங்கச்சி பாப்பா தானே கேட்ட? ஏற்பாடு பண்ணுவோம். அதானே என்னங்க இதெல்லாம்? உங்களால பொய்யே ஒழுங்கா பேச முடியாது, உளறி கொட்டுவீங்க. இதெல்லாம் தேவைதானா? ஏய் சும்மா இரு, என்னுடைய பிளான் அப்செட் பண்ணாத. அவன நான் சும்மா விட மாட்டேன். ஆம்பளை பிள்ளைய பெத்து ஆஸ்தி அமைக்க பாக்குறான் பாண்டியன். ஒண்ணு அவன் அல்லது அவன் பொண்டாட்டி, ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தரை கொல்லாம விட மாட்டேன். இன்னையிலிருந்து நான் வில்லனா ப்ரமோட் ஆகிறேன். இது என்ன வில்லன் சொன்னல? இப்ப சிரிக்க வேண்டாமா? என்னுடைய முதல் பிளான் இந்த ஐஸ் பால் தான். குடி குடி இந்த ஐஸ் பால்ல. இந்த பாம செட் பண்ண போறேன்.
சொத்து தகராறு சொந்த தகராறுன்னு வச்சுக்க,
ஒன்லி 2 லேக்ஸ் சார்ஜ் பண்றோம். இதே ஆசிட் மட்டும் ஊத்துறதா இருந்தா 50,000 சார்ஜ் பண்றோம். எப்படி பாட்டி வசதி? இல்லடா, கவர்மெண்ட் பட்ஜெட் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க உடுப்பி ஹோட்டல் போர்டு மாதிரி தெளிவா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. நம்மளது சொத்து தகராறு தான். நீங்க கேட்டபடி 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். இதுல அட்ரஸும் போட்டோவும் இருக்கு. ஐயோ, என் தம்பி வர்றான். நம்மளெல்லாம் ஒன்னா பார்த்தா வில்லங்க மாயிரும். ஓடி போய் ஒழிச்சுக்கப்பா. ஏய், முதல்ல என்னை ஒழிச்சு வைங்கப்பா. சந்தோஷம் போல இருக்கு. சரி வா, சீக்கிரம் தள்ளு. என்ன ஏகப்பட்ட லைட் படம் எடுக்கிறீங்களா? முன்னாடி பேஷன் பேசுறேன். என்ன சிறைக்கு வேலை செய்யலையா? ஏற்பாடு இந்த நினைப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்து இந்த சொத்தெல்லாம் கிடைக்குங்கிற நினைப்பை இதோட விட்டுடுங்க. சங்கீதா, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு ஹோல்சேல் குழப்பவாதி இவன் தான். இவன் ரீட்டைல். பிரதர், என்னடா வெண்ண, ரஞ்சித் ஜோடியை பிரிக்கிறதுக்காக தான் இவங்க ஃபாதர் கிட்ட நான் கொஞ்சம் மணி வாங்கிட்டேன். ஒன்னால அவங்க சாந்தி மூத்த போஸ்ட்மேன் ஆயிட்டு போதே, அது தெரியுமா உனக்கு? ஏ, நம்ம கல்யாணம் தள்ளிட்டு போதே, அதை பத்தி கவலை இல்லையா? பாத்தியா, ஒன்னால எத்தனை டீட்டு அலையுதுங்க. பிரதர், இப்பதான் எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சுல, சீக்கிரமா கட்டிமன்ற கொண்டு வந்துதானே. பண்ற குழப்பம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அட்வைஸ் பண்றியா? ஒன்னு அனாவசியமா சைன் எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே என்ன போலீஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு. பிரதர், என் ஹெல்ப் எதுனா தேவைப்பட்டா பண்ணதே போதும்னு நினைக்கிறேன். வரேன். குட் பை. ஆபரேஷன் பண்ணி தொழில் விட்டு என்ன சம்பந்தி? இப்பதான் நம்ம சமாதானமா போயிட்டோம்ல, மறுபடியும் எதுக்கு அடிச்சல்? என்னங்க இது? கட்டில பூ போட்டு பார்த்தாச்சு, ஹோட்டல்ல ரூம் போட்டு பார்த்தாச்சு, சென்டிமெண்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. உங்க அப்பனும் எங்க அண்ணனும் சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே ஒரு வாரிசு உருவாக்கணும். அதுக்காக சமையல் கட்டலேவா? ஏய், வருங்காலத்துல நம்ம பையன் பெரிய குக்க ஆயிடுவாங்க. குக்கா? மக்கு, பையனா பிறந்தா தான் குக்கு. அதுவே பொண்ணா பிறந்தா உன்னோட நல்லா சமைப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அது என்ன அடுப்படியில் ஒரே சத்தமாகுது? அடுப்புங்கிற என்ன இருக்க போகுது? பெருச்சாலி கிச்சாலி ஏதாவது பறந்து என்ன சம்பந்தி? பெருச்சாலை பயமா? ஐயோ சம்பந்தி, இங்க வந்து பாருங்க. என்னது என்னது? சம்பந்தி, நம்ம வீட்டு பெருச்சாலி
அது கண்ணாமூச்சி விளையாடுறாங்க.